السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أنب الله سخوة உழைப்பின் கலைப்புக்கு பின்னால் நம்மெல்லாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் சில மார்க்க விஷயங்களை படித்து கொள்வதற்காக அல்லாஹு ரபுல் ஆலமீன் எமக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் அதற்காக முதலில் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹூக்கே ஏனென்றால் பொதுவாக நல்ல விஷயங்களை படிப்பதற்கான எண்ணம் வருவதே அல்லாஹுடைய ஒரு பெரியோர் ஞாபகத் எங்களுக்கு அதற்குரிய எண்ணம் அந்த சிந்தனை எந்த காரணமாக அது வந்தாலும் சரி இந்த இடத்திற்கு போவோம் ரெண்டு விஷயத்தை தெரிந்து கொள்வோம் என்பதற்கு அந்த எண்ணம் எதன் காரணமாக எங்களுக்கு வந்தாலும் சரி ஒரு உலக நோக்கத்திற்காக அந்த எண்ணம் வந்தாலும் சரி மறுமை இலக்காக வைத்து அந்த எண்ணம் வந்தாலும் சரி நல்ல விஷயம் நடக்கிற இடத்திற்கு போவோம் என்கின்ற எண்ணம் வருவது அல்லாஹூத்தால எங்கள் மீது இன்னும் ஒரு அருள் பார்வை வைத்திருக்கிறான் என்பதற்கான ஒரு ஆதாரம் அதனால் நம்ம இங்கே கூட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது படித்துக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததை நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய ஒரு நியமத்தாக முதன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம் ஹதீஸிலே பார்க்குறோம் ரசூல் அலா அதாவது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் அதாவது ஒரு மஜ்லிஸ் ஒரு மஜ்லிஸை பற்றி அல்லாஹு என்ன செய்வார் அல்லாஹுவிடத்திலே முறைப்பட்டு கொண்டிருப்பார் அப்போ அந்த முறைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹுரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி என்ன செய்வான் அந்த விஷயங்களை விசாரித்து கொண்டு வருகிற நேரத்தில் இறுதியில் ஜிபிரல் இஸ்லாம் சொல்லுவார்கள் யெல்லாம் நீ அதன் அந்த மஜ்லிஸிலே உள்ள எல்லோருக்கும் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறாய் ஆனால் அவரில் ஒருவர் இருக்கிறார் அவர் இந்த மஜ்லிஸுக்கு வந்ததே படிக்கின்ற நோக்கம் அல்ல அந்த மஜ்லிஸுக்கு வந்ததே படிக்கிற நோக்கமோ எந்தவிதமான மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்கிற நோக்கத்திற்கோ வரவில்லை ஒரு நண்பரை தெரிந்து கொள்கின்ற அமைப்பில் வந்த மாதிரி ஒரு வேறு நோக்கம் ஆனால் அந்த இந்த நோக்கத்திற்காக அவர் என்ன செய்யவில்லை வரவில்லை அப்படி என்கின்ற அந்த செய்தி என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது அப்போ அல்லாஹுரப்பு ஆலமின் சொல்கிறான் அந்த இடத்திற்கு வந்ததனால் நல்ல விஷயம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்ததனாலேயே அவரது பாவங்கள் என்ன செய்யவிடும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ இலக்கு அதுவல்ல இலக்கு இல்லாமலே அந்த இடத்திற்கு வந்தாலும் கூட அல்லாஹூர் அப்பல்லமின் என்ன செய்கிறான் பாவங்களை மன்னிக்கிறான் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நல்ல சூழல் நல்ல சந்தர்ப்பம் மார்க்கத்தை படிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதிரியான இடங்களுக்கு போகின்ற எண்ணங்கள் நம்மளுக்கு வருவது அல்லாஹு அப்புல் ஆலமி நமக்கு செய்கின்ற அருள் என்பதை நாங்கள் முதன் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள் அமலுக்குரிய பத்து நாட்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள் எல்லா நாட்களையும் நாங்கள் அமல் செய்ய வேண்டும் ஆனால் இந்த பத்து நாட்களில் நாம் கடுமையாக என்ன செய்ய வேண்டும் அமல் செய்ய வேண்டும் உழைப்புக்களுக்கு மத்தியில் உழைப்புடைய கஷ்டங்களுக்கு மத்தியில் நாம் அம நாம் அமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு மாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பத்து நாட்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் இந்த பத்து நாட்களிலும் சைத்தான் எமக்கு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி நீ கலைத்திருக்கிறாய் டயர்டிலே இருக்கிறாய் உன்னால் இன்றைக்கு இவ்வளவு தான் என்ன செய்ய முடியும் தொல்ல முடியும் உன்னால் இவ்வளோ தான் இன்றைக்கு குருவானு ஓத முடியும் உன்னால் இவ்வளவு தான் இந்த விஷயங்களை உனக்கு இன்றைக்கு செய்ய முடியும் என்கின்ற எண்ணத்தை என்ன செஞ்சுருவான் செகண்டுக்கு செகண்ட் போட்டுக்கண்டே இருப்பான் ஆனால் எந்த நேரத்தில் போட மாட்டா நீங்கள் வேலை செய்கிற நேரத்தில் என்ன செய்ய மாட்டான் அதை போட மாட்டேன் காரணம் நீங்கள் வேலை செஞ்சாகணும் அப்போ தான் என்ன செய்யும் கிடைக்கும் என்பதனால் அந்த நேரத்துலலாம் அந்த சிந்தனைகள் பெரிதாக வராது எந்த நேரத்தில் வரும் வணக்க வழிபாடுகளை நாங்கள் ஈடுபடுகிற நேரத்தில் அல்லது ஈடுபட நினைக்கிற நேரத்தில் என்ன செய்யும் அந்த சிந்தனைகள் நிறையவே செய்தான் எங்களுக்கு போடுவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை வைத்து நான் சில விஷயங்களை இந்த இடத்திலே மாற்றத்தை நோக்கிய நகர்வு என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மாற்றம் பற்றிய சில சிந்தனைகள் உங்களுக்கு மத்தியில் நான் முன்மொழியலாம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் எப்பொழுதுமே நாம் எல்லோரும் அடிக்கடி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த மாற்றம் பற்றிய சிந்தனை நாம் மாற வேண்டும் நான் மாற வேண்டும் என்ற சிந்தனை எல்லோருக்கும் என்ன செய்யும் காலாகால மரணிக்கின்ற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் நான் மாற வேண்டும் என்கின்ற சிந்தனை காலாகாலம் எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எப்பொழுதுமே நாம் என்ன செய்வோம் அந்த சிந்தனை கொண்டே இருப்போம் நாட்டில் இருக்கிறோமா அந்த நேரத்தில் அப்படி தான் சிந்தித்திருப்போம் இங்கே வந்தோமா நாங்கள் மாற வேண்டும் அப்படியே சிந்தனை எல்லோரிடத்துலையும் எப்பொழுதுமே என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் ஒன்றில் மாற்றம் அடைந்தால் இன்னொன்றிலும் என்ன செய்ய வேண்டும் நான் மாற வேண்டும் எது எதுல நட்டும் மார்க்க விஷயத்தில் மட்டுமல்ல பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு சிலரி வாங்கிட்டு இருந்தோம்னா அல்லது ஆயிரம் வாங்கிட்டு இருந்தோம்னா அடுத்த சிந்தனை என்ன வரும் எப்படியா ஆயிரத்தி எட்நூறு ஆகணும் அப்படி என்கின்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு ஆகினா நிம்மதியாகிடுவோமா இல்லை அடுத்து என்ன இரண்டாயிரம் ஆக வேண்டும் உள்ள நிம்மதியாகிறான்னு கேட்டால் இல்லாமல் மூணு கிளிப்பா மூணில் உள்ள ஒரு அஞ்சு அஞ்சில் உள்ள ஒரு ஏழு பத்து பன்னெண்டு ஒரு லட்சம் அப்படி முதல் பணக்காரம் வரைக்கும் அடுத்த லெவலுக்கு என்ன செய்வான் போய்க்கொண்டே இருப்பான் அது மனிதனுடைய ஒரு சிந்தனை அதனால தான் ரசர்சல்லா சலம் சொன்னார்கள் லவ் கான் ஆதம வாதியான அலமின் தபின் லபத்தஹா இலிஹி மாதா லிதா அம்மா எம் லாகுஇஇஇஇ லத் துராப் ஆதமுடைய மனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் இருந்தாலும் மூன்றாவது ஓடை என்ன செய்வான் எதிர்பார்ப்பான் தங்கத்தை என்ன செய்வான் எதிர்பார்ப்பான் நீங்கள் போகிறீங்க உங்களோட வீடுகளுக்கு இரவு போகிறீங்க முன்னால் பார்க்குறீங்க என்னது உங்களோடய வீட்டு வாசல்லையே என்னது இரண்டு ஓடைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது தங்கமாக என்ன செய்து ஓடிக்கின்றிருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கணும் முதல் முதலாக மனிதன் அடிப்படையில் என்ன என்ன வரணும் அலம் இல்லா நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் கிடச்சி இதை எடுத்து நம்ம நாட்டுக்கு போயிடும்னு தான் என்ன வரணும் ஆனால் அப்படி வராது ஆனால் திடீர்னு இங்கிருந்து ரெண்டு ஓட அப்படி வருது ஏதோ நிறைய ஊற்றெடுக்கிறதுக்கு இங்கே வாய்ப்புகள் இறுக்கி போகல என்று சொல்லி மூணாவதுக்கும் நாலாவதுக்கும் வாய்ப்பை தான் என்ன செய்வோம் அதில் தேடுவோமே ஒழிய நம்மளுக்கு ரெண்டு என்று நம்ம சேட்டிஸ்ஃபை ஆகின்ற மனநிலை யாருக்குமே என்னது இல்லை மாற்றம் முன்னேற்றம் என்கின்ற அந்த டெவலப்மெண்ட் சிந்தனை மனிதனுக்கு என்ன செய்யும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதிலும் நாம் கவன் இஸ்லாம் கவனம் எடுக்க கவனம் எடுக்க சொல்கின்ற கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன நாங்கள் அதாவது ஆன்மீகத்துறையில் துறையில் நல்ல குண ஒழுக்கங்களில் வணக்க வழிபாடுகளில் எமது வாழ்க்கை முறைகளில் மறுமையை நோக்கிய மாற்றத்துக்கான முயற்சி தான் நம்ம எடுக்கணும் அந்த மாற்றங்களை சரிப்படுத்தல் இந்த பொருளாதார விஷயங்கள் வரைக்கு தானே அது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம சாதாரண உழைப்பு இருந்தாலே போதுமானது அல்லாஹுரப்புல் ஆலமீன் என்றைக்கு நம்மளை வசதி படைத்தவனாக மாற்ற நினைக்கிறானோ அன்றைக்கு என்ன செஞ்சிடுவான் அதனுடைய வாசல்களை திறந்து விடுவான் நிறைய படித்தவர்கள் கஷ்டத்திலே இருக்கிறார்கள் கையெழுத்தே போட தெரியாதவர்கள் எங்கே இருக்கிறாங்க பெரிய இடத்துல இருக்கிறாங்க இப்போ படிப்பது தான் நமது முன்னேற்றத்துக்கும் நமது முழுமையான முயற்சியும் உழைப்பும் தான் நமது முன்னேற்றத்துக்கான அடிப்படை என்பது அல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் அல்லாஹுரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே ஒரு அதாவது பொருளாதாரத்தை தர நினைத்து விட்டான் வைங்க நம்மளுக்கு பொருளாதாரம் வேண்டும் பொருளாதாரத்தை அப்படி வளமாக இவனுக்கு திறந்து விடுவோம் என்று நினைத்தால் அல்ல என்ன செஞ்சுடுவான் திறந்து விடுவான் எனவே முதலாவது நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் மாற்றம் என்கின்ற சிந்தனை எல்லோருடைய உள்ளத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை அந்த சிந்தனை வாழ்க்கை பகு அதாவது உலக ரீதியாகவும் இருக்கும் மார்க்க ரீதியாகவும் இருக்கும் நாம் எமது சிந்தனை எதில் செலுத்தணும் மார்க்க ரீதியாக நல்ல மாற்றங்களை அடைந்து இறை திருப்தியை பெறுவது எவ்வாறு இதில் தான் நமது கவனத்தை செலுத்த வேண்டும் ஆனால் எமது பெருவாரியான கவனம் எதில் இருக்குது மார்க்கைடில் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு அளவு வைத்திருக்கிறோம் ஆனால் பெருவாரியான கவனத்தை இதில் வைத்திருக்கிறோம் பொருளாதாரம் உலக விஷயங்கள் உலக முன்னேற்றங்கள் இதில் தான் நம்ம வைத்திருக்கிறோம் ஆனாலும் அதில் நம்ம வைத்தது பொருளாதார முன்னேற்றங்கள் என்று வைப்பது தவறு இஸ்லாம் சொல்லவில்லை ஆனால் விட அது அதிகமாக இருக்கக்கூடாது மார்க்க ரீதியாக நாங்கள் தேடக்கூடிய அந்த முயற்சியை விட அதிகமாக இது என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதனால் சகோதரர்களே முதலாவது மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாங்கள் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு ரமலானிலும் என்ன நினைக்கிறோம் ரமலான் நுழைகிற நேரத்தில் எல்லாரும் என்ன எடுத்திருப்போம் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்திருப்போம் இன்ஷால்லா இந்த ரமலானை சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் போன ரமலானை நான் என்ன செஞ்சிட்டேன் ஒழுங்காக செய்யலை இந்த ரமலானை ஒழுங்கான முறையில் தொழ வேண்டும் அதனால் ஃபஸ்ட் சுபகலை முன்சப்பில் வந்து யார் நுழைவோம் நம்ம தான் என்ன செய்வோம் நுழைவோம் கடைசியாக யார் வெளியே வருவோம் நாங்கள் தான் வெளியே வரோன்ற லெவலில் முதலான நாள் இருக்கும் தொழுகை எப்படி இருக்கும் தராவி அந்த மாதிரி அந்த மாதிரி தொழுதுருவோம் இரண்டாம் நாள் அதில் ஒரு எழுபத்தஞ்சி வீதம் மூணாம் நாள் ஐம்பது வீதம் நாலாம் நாள் கொஞ்சம் பேர் ஃபரில் என்ன செய்ய மாட்டாங்க தொல்ல மாட்டாங்க இப்படியே இதை முடிந்த பின்னாலே ரமதானுடைய கடைசி இருக்கிற இருபத்தொம்பது இப்போ இருபத்தொம்பது ஆக போகுது இப்போ நிறைய பேர் என்ன பேசிக்கிட்டு இருப்பீங்க மனசுக்குள்ளே இந்த ரமலானை என்ன செய்யலை ஒழுங்காக பயன்படுத்தலை இன்ஷால்லாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினைந்துடைய ரமலானை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும் இதுதான் ஒவ்வொரு ரமலானுடைய ஆரம்பம் இது கடைசி என்ன அடுத்த ரமலானை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும் இப்படி எத்தனை வருஷம் யோசிச்சிக்கிறோம் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக என்ன செய்கிறோம் இதைத்தான் நம்ம யோசிச்சு கண்டிக்கிறோம் இப்போ அறுபத்தொராவது வயசுலாம் இதை தான் யோசிக்க போகிறோம் என்ன இந்த ரமலானை ஒழுங்காக பயன்படுத்தவில்லை அடுத்த ரமலானையாவது என்ன செய்வோம் ஒழுங்காகப்படுத்துவோம் ஒழுங்காக பயன்படுத்துவோம் அடுத்த ரமலான் நம்ம மரணமாக இருக்கலாம் அல்லாஹு அலம் எனவே அன்புள்ள சகோதரர்களே மாற்றம் என்கின்ற சிந்தனை நம்ம வந்து மனிதனுக்கு அல்லாஹூத்தாலா தந்த ஒரு இயல்பான சிந்தனை எல்லா விஷயங்களிலும் மாற்றம் என்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்குன்னு அந்த மாற்றம் என்ற சிந்தனையே மனதில் பதிய வைக்கிறேன்னு சொன்னால் வாழ்க்கையுடைய திருப்தி கூட அந்த மாற்றம் என்ற சிந்தனை தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் எந்த தொழிலையும் நிறைய மக்கள் திருப்தி அக்க மாட்டாங்க நாட்டில் இருக்கவங்கள எப்படி இருப்பாங்க இது சரி வராது வெளிநாட்டுக்கு போய் தான் நம்ம என்ன செய்யணும் ஒழுங்காக உழைக்கணும் வெளிநாட்டுக்கு வந்து நினைப்பாங்க பேசாமல் இருந்து என்ன செஞ்சிக்கலாம் உழைச்சிக்கலாம் இந்த செலவை பார்க்குற நேரத்தில் அல்லது இருக்கிற தொழில் என்ன செய்வோம் இந்த கபில் சரி வராதுன்னு ஒத்தும் சொல்லிட்டான் வைங்களேன் அடுத்த வேலைக்கு பாஞ்சாதான் நல்லாண்டு அதுக்கே ட்ரைவ் பண்ணிக்கின்றிருப்பான் அங்கே போனவர் என்ன நினைப்பான் ஏற்கனவே இருந்தது நல்ல தொழில் அதிலே என்ன செஞ்சிக்கலாம் இருந்திக்கலான்னு மனிதனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதில் நிலையாக என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் இங்கே உள்ளவே அடுத்த தொழில் உள்ளவன்னா நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே இருப்பான் ஆனால் அங்குள்ளவே என்ன செய்வான் இவன் செலரி குறைஞ்சிருந்தால் அவனுக்குள்ள நிம்மதி மாதிரியானது நம்மளுக்கு நிம்மதி இல்லை இது மனிதனுடைய ஒரு நோய் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் விளங்கிட்டா எதுலையும் திருப்தி இல்லாமல் முன்னால் உள்ளவனை பார்த்தே நம்ம வாழக்கூடிய அந்த மனோநிலை என்ன செய்யும் எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் இதில் நீங்கள் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது இதில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரவில்லை என்றால் திருப்தியான வாழ்வே என்ன செய்ய முடியாது அடைய முடியாது உலக வாழ்க்கைக்குந்தான் நீங்கள் உலக வாழ்க்கை விஷயங்களில் இந்த மாற்றம் என்ற விஷயத்தை கவனமாக செயல்படுத்த வேண்டும் ஆனால் மார்க்க விஷயங்களில் நிறைய மாற்றங்களை நோக்கி என்ன செய்யணும் நீங்கள் அதாவது எம்மை கொள்கின்ற அந்த மாற்றங்களை நிறைய வரவேற்க வேண்டும் உலக விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை அடிமனதிலே பதிந்து கொள்ள வேண்டும் அந்த பின்னாலின் சார் அதை சொல்வேன் எனவே அன்புள்ள சகோதரர்களே முதலம்சமாக மார்க்க விஷயங்களில் நாம் மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும் அடிக்கடி அது பற்றி யோசிக்க வேண்டும் இந்த சிந்தனைக்கே நான் சொல்லுகிறேனே நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்தோம் நம்ம ஒன்றுமே பயன்பெறவில்லைன்னு வைங்க இந்த இடத்துல கலந்து கொண்டோம் போனோம்ன்னு வீங்களே அதுக்கு ஒரு நன்மை இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது பயன்படுகிறது மூலம் நன்மை ஒன்றுக்கு அது வேறு ஆனால் நம்ம வந்தோம் கலந்து கொண்டோம் என்ற ஒரு நல்ல விஷயத்தில் அமர்ந்தோம் என்பது இருக்கிறது நாளை மறுமையில் இந்த நேரத்தை நீ எப்படி கழித்தாயின்ற நேரத்தில் இது ஒரு பிரயோஜனமான நேரமாக வருமா வீணான நேரமாக வருமா பிரயோஜனமான நேரமாகத்தான் வரும் அது நன்மையில் ஒரு பகுதி ஒரு நல்ல விஷயத்திற்காக கூடி களைகிறோம் அதை செய்ய வைங்க கூடினதுக்கு என்ன செய்யுது ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம கூடி நம் பாருங்க அதுக்கு ஒரு நன்மை இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே முதலாவது நாங்கள் மாற்றங்களை மார்க்க விஷயங்களிலும் ஆன்மீக விஷயங்களும் நிறைய வரவேற்க வேண்டும் அதே நேரம் உலக விஷயங்களில் சில கட்டுப்பாடோடு அதை யோசிக்க வேண்டும் அப்போ தான் நம்ம திருப்தியாக என்ன செய்வோம் வாழ்வோம் இந்த திருப்தி சம்தான் நான் பின்னால் சொல்லுவேன் அன்புள்ள சகோதரர்களை இரண்டாவது மாற்றம் என்கிற நாம் சிந்திக்கிற இந்த விஷயங்கள் இது இதில் நிறைய பேர் அதாவது சில பாவங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹூத்தாலா ஒரு பலகீனம் கொடுத்துருப்பான் ஒருத்தர் வந்து என்ன செய்வார் பெரும்பாலானவங்க பொதுவான பலகீனங்கள் இருக்குது சினிமாவில் என்ன செய்வார்கள் நிறைய பேர் நல்ல மார்க்கப்பற்று எல்லாம் இருக்கும் ஆனால் எதில் வீக்காக இருப்பாங்க ஆண்டு வந்தால் பயான் பயான் கேட்பார்கள் சினிமா ஒன்று வந்து என்ன செஞ்சுருவாங்க வீக் ஆகிடுவாங்க சுபகு தொழுகை என்னது ஜமாத்துக்கு இருக்காது அல்லது தொழுகையே என்ன செய்யாது இருக்காது இப்படியான சில பாவங்கள் அவர் அவர்களை பிடித்து கொண்டிருக்கும் சிலர் வந்து நான் சிகரெட் குடிக்கிறேன் இதை விட்றோன்னு நினைப்பார் சிலர் என்ன செய்வார் நான் இப்போ பார்த்தாலும் மனைவியை திட்டிக் கொண்டும் ஏசிக்கொண்டும் இருக்கிறேன் இதிலிருந்து மாற வேண்டும் சிலர் நிறைய எனக்கு கோபம் வருது இதிலிருந்து மாற வேண்டும் குடும்பத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க நிறைய நல்ல ஆன்மீக மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நிறைய முயற்சி எடுத்தும் நிறைய கஷ்டப்பட்டோம் இதில் என்ன முடிவு கண்டிருப்பாங்க நிறைய பேர் தோல்வி நம்மளால் முயற்சி எடுத்து சரி வராது இது சரி வராது நிறைய உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் அதாவது இப்போ குடும்ப வாழ்க்கை எப்படி நிம்மதியாக வாழ்வது அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு சீரி வைங்களேன் அவசரமாக வாங்கி என்ன செஞ்சுருவாங்க பார்ப்பாங்க ஏன் நம்ம வந்து பிரச்சனையை இவ்வளோ நாளும் தீர்க்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணும் அது இல்லாத ஒரு வழியோண்டி இவர் என்ன போல போலிக்குது இதில் சொல்லியிருப்பார் அதை ஃபாலோ பண்ணமாட்டா குடும்ப பிரச்சனை என்ன செஞ்சிடும் முடிந்து விடுமோ நினச்சி பார்ப்பாங்க அவரால் என்ன சொல்லலாம் அதில் குடும்ப பிரச்சனையை முழுமையாக தீக்கிற மாதிரி சொல்லலாமா இல்லை சில வழிகாட்டல் சொல்லலாம் அதை பார்த்துட்டு என்ன நினைப்பீங்க இதா இதெல்லாம் அப்ளை பண்ணி எப்பயோ முடிஞ்சுது இதுக்கு பிறவெல்லாம் நம்ம சரி வராது இது ஒரு ஆள் அதே போல் சுபகு நேரத்தில் ஜமாத்துக்கு முதல் சஃபுக்கு வருவது எப்படின்னு ஒரு தலைப்பு என்ன செய்வீங்க உடனே போட்டு பார்ப்பீங்க நம்ம இவ்வளோ நாள் இருபது வருஷமாக ட்ரை பண்ணி நம்மளுக்கு முதல் ஜமாத்துக்கு வர கிடைக்கல எப்படி என்று பார்ப்போம்னு அதை பார்ப்பீங்க ஏன் பார்ப்பீங்க தெரியுமா நம்ம லேசான ஒரு வழியை தேடி தான் அதில் பார்ப்போம் இதில் ஒரு இலகுவான ஒரு வழி இருக்கிறதான்ட்டு பார்ப்போம் எப்படி பார்ப்போம் சொன்ன உடனேயே நம்மளுக்கே தெரியாமல் போய் பழுத்தளக்கு நம்மளாக உதுவெடுத்து திட்டீர்னா போய் ஆட்டோமேட்டிக்கலி சஃப்ல நிற்கிற மாதிரி ஏதாவது வழி சொல்லிப்பார் நினைப்போம் அப்படி சொல்லலாமா அவருக்கு சொல்ல இல்லாத அவர் என்ன சொல்லலாம் இரவு நேரத்தில் நிறைய சாப்பிடாதீங்க நேரத்தோடு தூங்குங்க விளங்கிட்டா அதே போல் என்னது அந்த வேறு வேறு சிந்தனைகளை விடாதீங்க அலாம் வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க சீரியை பார்த்துட்டு விட நிறையவே நம்ம என்ன செஞ்சுட்டோம் செய்து பார்த்து விட்டோம் நம்மளால் முடியாது எல்லோரும் என்னென்ன மனநிலை இருக்கிறாங்க முடிஞ்சது எல்லாம் ட்ரை பண்ணி முடிஞ்சாச்சு எல்லாம் ட்ரை பண்ணி முடிஞ்சாச்சு இனி வழியே இல்லை இதை சைத்தானும் பயன்படுத்துகிறான் இதை என்ன செய்யலாம் செய்தானும் சிறந்த முறையில் பயன்படுத்துகிறான்றதை பார்க்குறோம் எப்படி செய்தான் பயன்படுத்துகிறான் உதாரணமாக ஒரு மார்க்க உரையை நீங்கள் கேட்குறீங்க உருக்கமான ஒரு மார்க்க உரை முதல்ல அவங்களுக்கு என்ன ஒரு முடிவு வரும் இன்ஷா இண்டையிலிருந்து இனி சினிமா பார்ப்பது இல்லை இண்டையிலிருந்து இனி தேவையில்லாமல் கோவப்படுவது இல்லை இன்றையிலிருந்து பொய் சொல்லுவது இல்லை இன்றையிலிருந்து சுபகுக்கு ஜமாத்து போவது முடிவெடுத்துகிட்டு போயிடுவீங்க சைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவாளி எப்படி சைத்தானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அறிவாளி எவ்வளோ காலத்தில் இருந்தான் ஆதமலை சில வழிகெடுத்த காலத்திலேருந்து இன்றைய நவீன காலம் வரைக்கும் அவன் என்ன செய்யறான் பார்த்து வழிகெடுத்து வழிகெடுத்து அதுலேயே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்யுது அவனுக்கு இருக்குது அதனால் அவனுக்கு தெரியும் எப்படி மைண்ட் ஓடும் நம்ம எப்படி சிந்திப்போம் எப்படி மாறுவோம் அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுத்தமா சைத்தான் கொஞ்சம் விலகிடுவான் ஏன் விலகிடுவான் ஒரு மூணு நாளைக்கு அது ஓடட்டும் ஓடட்டும்ண்டு மூணு நாளைக்கு என்ன செஞ்சிட்டோம் அது ஓட நம்ம என்ன செய்வோம் அந்த மூணு நாள் நீங்கள் பார்ப்பீங்க சுபகானில் நாங்கள் மாறிவிட்டோம் எப்படி நினைப்பீங்க நாங்கள் மாறிட்டோம் இனி எந்த டிஸ்டர்பன் எப்படி அழகா தோல்வோம் இவ்வளோ நாள் நம்மளுக்கு செய்யலாமேச்சு இனி நான் மாற மாட்டேன் இதான் இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினைப்போம் மூணாவது நாளைக்கு பிறகு என்ன செய்யும் அன்றைக்கு பார்த்து சொல்லணும் என்னது புதிய ஒரு படம் வெளியாக இருக்கிறது அப்படின்னு போட்டுருவாள் அப்போ என்ன நினைக்கும் இப்போ நாள் மூணு நாள் பார்க்காம இருந்துட்டோம் மூணு நாள் உறுதியாக இருந்தோமா இல்லையா கடைசியாக ஒரு முறை என்ன செஞ்சுருவோம் இதை மட்டும் லாஸ்ட்டாக இதை பார்த்துருவோம் அல்லது வரா என்ன நினைப்பார் மூணு நாள் நம்ம சுபை ஜமா தொழுதுட்டோம் இன்றைக்கி என்ன செய்வோம் இன்றைக்கி மட்டும் விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பான் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் அல்லது கோவம் மனைவியோட ஒரு பிரச்சனை வந்து கோவம் தான் என்ன நினைப்போம் இதுக்கங்களை பொறுமையாக இருக்கக்கூடிய இதுக்கும் கோவப்படாட்டி நான் ஆம்பளை என்ன செஞ்சிருவேன் அதுக்கு ஒரு கோவப்பட்டுருவான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி செய்தான் ஒரு வீக்கில் உழை வச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வான் அந்த பலகீனத்தில் என்ன செஞ்சுருவான் போய் அந்த பலகீனத்தில் இருக்க ஆரம்பிப்பான் அந்த பலகீனத்திலையே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிப்பான் கடைசியில் என்ன நடக்கும் உடனே போய் தௌபா செஞ்சுருவான் உடனே போய் தௌபா செஞ்சுருவான் அல்லாட்ட போய் கட்டி கட்டியா அதான் நான் உறுதி எடுத்தேன் ஆனால் தவறில் விழுந்துட்டேன் இனி விழ மாட்டேன் மறுபடி ரெண்டாம் நாள் என்ன செய்யும் திருப்பி ஒரு தவறு வரும் மறுபடி செஞ்சு செஞ்சு நாலாம் முறை என்ன முடிவு எடுப்பான் தெரியுமா செய்தித்தான் வருவான் அப்போ சைத்தான் ஒரு உபதேசம் பண்ணுவான் நிறைய பேருக்கு என்ன உபதேசம் தெரியுமா வந்து ஜப்பாரு நீ ஏற்கனவே பாவத்தை செஞ்சாய் தௌபா செஞ்சாய் மறுபடி பாவத்தை செஞ்சாய் மறுபடி தௌபா செஞ்சு மறுபடி பாவத்தை செய்தாய் மறுபடி தௌபா செய்த அப்போ அல்லாஹு தாலாவை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் விளையாட்டாக நினைக்கிறேன் நீ ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு என்ன ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு எங்களுக்கு எது முதல லேசாப்படும் தௌபா விட்டுருவோம் ஏதே தௌபா விட்டுருவோம் என்றைக்கு நான் முழுசாக இந்த பாவத்தை விடுகிறேனோ அன்றையிலிருந்து இன்ஷா அல்லா தௌபா செய்வோம் அவ்வளோதான் சைத்தானுடைய உபதேசம் இது புரிஞ்சுக்கங்க இது யாரோட உபதேசம் சைத்தானுடைய உபதேசம் நீங்கள் எதை விட்டுருவீங்க தௌபா விட்டுருவீங்க தொடர்ந்து பாவம் செய்வீங்க ஆனால் ஏற்கனவே எப்படி இருந்தீங்க பாவம் செஞ்சு தௌபா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ எந்த ஸ்டெப்பு கொண்டு வந்தான் தௌபாவானா பாவம் மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு எது வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்குது உயிர் மூச்சு போகின்ற வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்குது அதனால போராடுங்க அல்லாஹூத்தாலா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் நீங்கள் சோர்வடையும் வரைக்கும் வரைக்கும் அல்லாஹூத்தாலா என்ன செய்ய மாட்டான் புறக்கணிக்க மாட்டான் அதனால முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் முஜாகத துண்ணப்ஸ் உல போராட்டம் என்பது இருக்கிறதே சைத்தான் லேசில் விடமாட்டான் சைத்தானுக்கு பல ஹியல்கள் பல தந்திரங்கள் என்ன செய்கிறது இருக்குன்னு தொழாமலே ஒருவன் இருக்கிறான்டா அவனுக்கு ஒரு சைத்தான் ஒரு அட்வைஸ் பண்ணுவான் தொழு பாரு பாருங்கள் தாடி வச்சவங்கள்லாம் பாருங்கள் மார்க் அடையாளங்களோடு இருக்கிறவங்களாம் பாருங்கள் எல்லாம் பொய்யும் அது இது இப்படி தான் நீ தொலாமிரிக்கிறதா நல்லது நீ தொலாமிரிக்கிற தொழுதான் நம்ம என்ன செய்யணும் அதுக்கப்புறம் கரெக்டாக வைக்கணும் அவனை கரெக்டாக வைக்கிறாங்களா இல்லைன்னு ஒரு வசனத்தை சொல்லி அவனை தொலாம் இல்லை அவன் கொஞ்சம் திருந்தி தொழ ஆரம்பிச்சாடுவீங்களே அவனை நல்லா தொழுவான் இப்போ நல்லா இபாதத்தாக இறைவனை நாடி நிறைய தொழுது கண்டிருப்பான் அவனுக்கு என்ன செய்தான் அவரை அட்வைஸ் பண்ணுவான் உன்னே மாதிரி தொழுகையாளி நீ யாரைய கண்டிக்கிறியா உன்னே மாதிரி தொழுகையாளி யாருக்கு எப்படி நீ தொழுகிறாய் அப்படின்னு செய்தித்தான் அவன் ஆச்சரியமான சிந்தனையை போடுவான் எப்படி அழிஞ்சு போவான் பெருமையாள என்ன செஞ்சிருவான் அழிஞ்சிருவோம் அப்போ சைத்தானுக்கு பல ஹியல் இருக்குது திசை திருப்பதுக்கான பல வழிமுறைகள் இருக்கின்றன அப்போ அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாற்ற நினைக்கிற நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள நினைக்கிற நாங்கள் முஜாகதத்து நஃப்ஸ் உள்ள முயற்சி இல்லாமல் உள்ளத்துக்குரிய மனதுக்குரிய முயற்சி இல்லாமல் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது நாங்கள் மாற்றங்களை அடைய முடியாது ஆனால் நாங்கள் மாற்றத்தை எப்படி எதிர்பார்க்கிறோம் சுபகு ஜமாத்தா அன்றைக்கு எழும்புகிற நேரத்தில் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் சுபகுடைய தூக்கமே இருக்கக்கூடாது ஸோ பகலில் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க அப்போ தான் நம்ம சுபகு போகணும் நீங்கள் நினைச்சிக்கணுங்களே மௌத்து வரைக்கும் சுபகு என்ன செய்ய மாட்டீங்க போக மாட்டீங்க ஒன்றை மனதில் வைங்க நான் சுபகுக்கு ஜமாத்துக்கு போக வேண்டுமா சில கஷ்டங்களை அனுபவிக்காமல் போக முடியாது நான் பொறுமையாக இருக்க வேண்டுமா சில கஷ்டங்களை படாமல் பொறுமையாக இருக்க முடியாது நான் வந்து சில பாவங்களை விட வேண்டுமா சில கஷ்டங்களை படாமல் அந்த பாவங்களை விட முடியாது இலகுவாக எதையாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னு உலகத்துல எதுவுமே என்ன செய்யாது நடக்காது அல்லாஹு தாலா எல்லா மாற்றங்களையும் பலவிதமான தியாகங்களுக்கு தான் வச்சுக்கிறார் அது நலவும் தான் உதாரணமாக சொல்லுகிறேன் நீங்க நல் கெட்ட கெட்ட குணத்திலிருந்து நல்ல குணத்துக்கு வருவதற்கு மட்டுமல்ல நல்ல குணத்திலிருந்து கெட்ட குணத்துக்கு வருவதாக இருந்தால் உங்களுக்கு லேசா வரையலாது அது தெரியுமா அல்ல அப்படி தான் வச்சுக்கிறேன் நல்ல குணத்துலேருந்து கெட்ட குணத்துக்கு வரோம்னு நினைக்கிறேன் குலகாரனா மாறோண்ட லேசாக மாற வேலை எல்லாருக்கும் யாருக்காவது நீங்கள்லாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு நான் வந்து நாளையில இருந்து அவனை மாதிரி குலகாரனா மாறேன்னா இயலாது நினச்சி பாருங்க பாபம் நினச்சாலே உங்களுக்கு என்ன செய்யும் அப்பா அந்த வேலை வாண நம்மளுக்கு என்ன கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ ஒரே ஐடியா என்ன செய்யலாது கெட்டதுக்கும் மாற முடியாது நல்லதுக்கும் மாற முடியாது ஒரே ஐடியா கெட்டதுக்கும் மாற முடியாது நீங்கள் பெரிய பெரிய நீங்கள் பாருங்கள் உதாரணமாக நான் பேப்பரில் பார்க்குறோம் ஏன்னா பேங்கில் கொள்ளை நினச்சாலே மனசு என்ன செய்யுது நம்மளுக்கு சாத்தியமில்லை ஏன் நம்ம வந்து நல்ல வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதை நினைச்சா நம்மளுக்கு பெரிய பராமரிக்கு யாருக்கு லேசா இருக்குது அவனுக்கு லேசாயிருக்கு பழகிட்டான் என்ன செஞ்சிட்டான் அதுக்கென்று ஒரு பழக்கம் பெரிய போராட்டங்கள் கொடுத்து பெரிய கஷ்டங்கள் பட்டு பழகிவிட்டான் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ முதலாவது ஒருத்தன் ஜெயிலுக்கு போறானுவீங்களே அவன் படுற வேதனை இருக்குது அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி இருப்பான் ஆனா அதுக்குள்ளேயே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கண்ணே நான் முப்பது வருஷமா இதுக்குள்ள தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் நான் போகிற ஐடியாவில இல்லைன்ட்டு கொஞ்சம் பேர் என்ன செய்யறான் அதுக்குள்ளே வைக்கிறான் எதன் காரணம் அது வந்து சரி வெளிநாட்டுக்கு நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வரும் எப்படி இருந்தது மனநிலை அடுத்த நாளே நம்ம போயிடணும் நம்ம வேலையை கஷ்டத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அதோட இனி இருக்கக்கூடாது இந்த தடவை நம்ம ரெண்டு வருஷத்தோட போனா போனாதான் தான் இல்லை அப்படி வந்து எத்தனை பேர் இருபத்தஞ்சு வருஷமா என்ன செய்றாங்க தான் வாழ்க்கை இனி நாட்டுக்கு போறது இல்லை என்ற லெவலில் என்ன செய்கிறான் கொஞ்சம் பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க எதனால் வந்து நினைக்கிறீங்க மாற்றம் அல்லாஹுத்தால் அப்படி தான் வைத்திருக்கிறான் நீங்கள் இன்னொன்றுக்கு சேஞ்ச் ஆக வேண்டுமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் பழகிவிடும் இது உலகத்தில் இயல்பு நாங்கள் சாதாரணமாக என்ன செய்கிறோம் அதாவது ரவுதான் சொல்லுவோமே ஒரு அதாவது ப்ரைமரி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறோம் அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் அந்த குழந்தை அழு இது கஷ்டப்படுது ஆனால் அதே குழந்தை ஒரு கிழமையில் என்ன செஞ்சிருது அதுக்கு பழகிறது பார்க்குறோமா இல்லையா உலகத்தில் எல்லா மாற்றங்களும் அப்படி தான் அப்போ நீங்கள் முதலாவது மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நம்ம மாறணும் என்று நினைத்தால் லேசாக சைத்தா விடமாட்டான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அஞ்சு ஒரு கிழமையில நல்ல அஞ்சு நாள் சிறந்த முறையில் தொழ ஆரம்பித்தோம் பண்ணுவீங்களே ஒரு கிளமையில அஞ்சு நாள் தொழ ஆரம்பித்தோம்னே நாங்களே நம்மளே கொள்கிறோம் மாறிட்டோம் ஒரு நாள் தொலாமே இருந்தால் இப்போ தொழுகிறோம் ஒரு கிழமையை சினிமா பார்க்கல மாறிட்டோம் எங்கே மாறுறோம் ரமதானில் கொஞ்சமே நாம் நாடுகளை பார்க்குறோமா இல்லையா என்னது ரமதான் வந்த உடனேயே மாறுற கஷ்டத்தில் டிவியை கொண்டு போய் பொட்டியில் வச்சு அந்த பெட்டியை கொண்டு போய் எங்கே வைக்கிறது அல்மாரிக்கு மேலே அப்படி வச்சிடறது ஏ இருந்தால் ஒன்மணிரோட பயத்தில் அங்கே வச்சுருது பெருநாள் முடிஞ்சுதான் அவரே எடுத்து ஓபம் பண்ணி அழகாக தொடச்சு ஆரம்பிச்சிடுறது என்ன காரணம் ஒரு மாதமாக இருந்தும் இல்லாமல் போச்சு ஒரு மாதமாக இருந்தும் மாறையிலாமல் போச்சு உள கஷ்டம் இல்லாமல் போராட்டம் இல்லாமல் நீங்கள் எதுலேயும் மாற முடியாது எதுலையும் என்ன செய்ய முடியாது மாற முடியாது அல்லாஹுத்தாலா நல்லதீன நல்லதி நஜாஹது ஹூஃபீனா சுபுலனா எங்களில் யார் போராடுகிறார்களோ எங்களில் யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் எங்கள் வழிகளை காட்டுவோம் போராட்டம் இருந்தால் மட்டும்தான் வழி நீங்கள் எதில் மாறணும்னு நினச்சாலும் சரி நல்ல குடும்ப வாழ்க்கையில் நம்ம மாறணும்னு நினைச்சாலும் சரி நம்ம எப்போ மாறுவோம் போராட்டம் இல்லாமல் ஒரு நாள் மாற முடியாது இன்னும் சொல்ல போனால் மாறி நல்ல நிலையை நீங்கள் அடைந்திருப்பீர்கள் அந்த நேரத்தினை செய்தான் பழைய காலங்களை ஞாபகப்படுத்தி என்ன செய்வான் அந்த கெடுதிகளின் பக்கம் அழைப்பான் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் மிர்சதல் கனவி ரதியாஹன் ஒரு நபி இந்த நபித்தோழர் இஸ்லாத்துக்கு முன்னர் எல்லா நபித்தோழர்களையும் தவறி இருந்த மாதிரி அவர் என்ன செஞ்சார் இஸ்லாத்துக்கு முன்னர் தவறான அதாவது ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்தார் இவர் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் மதீனாவுக்கும் வந்த பின்னால் பதிர் யுத்தம் போன்ற அதாவது ஓதி யுத்தம் போன்றவைகளில் நிறைய முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டிருப்பாங்களே மக்களை தானே இருப்பாங்க அந்த கைதிகளை எனது விடுவிச்சு கூட்டிகிட்டு வர வேலை என்ன செஞ்சார் அந்த மிருசத்துலக்கானவை பார்த்தார் இரவோடு இரவு போவார் எப்படியாவது உள்ள நுழைஞ்சு முஸ்லீம் கைதிகளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார் ஒரு பேர் போகிறார் என்ன போராட்டத்துக்கு போகிறாரு உயிரை பணயம் வைத்து நல்ல முறையில் திருந்தி மாறிய பின்னால் அந்த உயிர்களை காப்பாற்றி கொண்டு வர்களுக்காக போகிறார் கைதிகளை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு அங்கே போனால் இவர் ஏற்கனவே தவறான ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி இவரை கண்டுறார் இவரை கண்டு மிர்சத் மர்ஹபன் என்று சொன்னார் மிர்சதா வாருங்கள் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்லி அந்த பெண்மணி ஐ நாக்கு அந்த பெண்மணி என்ன செய்கிறா சொல்கிறா அன்புள்ள சகோதரர்களே மதியினாலேருந்து எவ்வளோ தூரம் அக்காவுக்கு இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி வந்து எதற்காக வந்திருக்கிறாரு ஒரு கைதியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போக வந்திக்கிறாரு பயங்கரமான சூழல் அகப்பட்டா என்ன செஞ்சிடும் இவர்ட்டு உயிரும் போய்விடும் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்கனவே பழைய தவறை ஞாபகப்படுத்தி ஒரு விபச்சாரம் செய்கின்ற பெண்மணி என்ன செய்கிறா மிருததா வாங்க அழைத்தால் இரவு நேரம் தனிமை பயங்கர சூழல் இந்த மாதிரி நேரத்தில் அழைப்பு யாருக்கு மிருததில் கனவுக்கு சைத்தான் எப்படி இந்த இடத்த பயன்படுத்திக்கிறான் பாருங்கள் சைத்தான் அப்படி பயன்படுத்துகிறான் அந்த நேரத்தில் இவர் சொல்றார் ஹராமாக்கி விட்டான் அல்லாஹு விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான் உடனே இந்த பெண்மணி விவச்சாரத்துக்கு வரலையா நீ வந்து கைதிகளை கடத்திட்டு போக வந்து செய்தியை சத்தம் போட்டு சொல்லுவேன் அப்படின்றாங்க அடுத்த நிர்பந்தம் உடனே என்ன மிருத அந்த கைதியை யாரை கூட்டிட்டு போக வந்தார் அவரை விடுவிச்சு கூட்டிக்கிட்டு ஓடிடுறார் சுமந்து கொண்டு ஓடுறா இவ சத்தம் போடுறா இவர் எப்படியோ தப்பி வந்துட்டான் ஆனால் சைத்தாக்கிறான் தானே மாட்டான் சைத்தான் வந்து அந்த பழைய ஞாபகத்தை திருப்பி திருப்பி மிருசதுடைய சிந்தனையில் ஊட்டிக்கொண்டே இருக்கிறான் சைத்தானுக்கு நான் சொன்னேன் பல ஹியல் இருக்கேன் பல வழிமுறை இருக்கின்றது சைத்தான் நல்ல ஃபார்மேட்லேயும் வருவான் பெரும்பாலும் சைத்தான் எந்த ஃபார்மேட்டில் வருவான் நல்ல ஃபார்மேட்டில் தான் எப்பயும் கெடுதியான ஃபார்மேட்டில் என்ன செய்ய மாட்டான் சைத்தான் வர அதிகமான நேரங்களில் கஷ்டம் அது அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இருப்பாள் பெரும்பாலும் நல்ல போக முடியலை இப்போ உதாரணமாக ஆதமலாத்தில் சைத்தான் போய் செஞ்ச முதல் உபதேசம் என்ன இறைவன் மானஹா குமார் அப்பு குமார் நகாதிகிஷரத்தி அந்த தகுனா மலக்கைனி அவு தக்குனா மினல் ஹாலிதீன் அல்லாஹுத்தால் அவங்களுக்கு இந்த பழத்தை அந்த மரத்தை நெருங்க விடாமல் தடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் வந்து சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்துருவீங்க இதுதான் காரணம் நல்ல காரணமாக கெட்ட காரணமாக சாப்பிட்டா எங்கே இருந்துருவீங்க சொர்க்கத்தில் இருந்தீங்க வசனத்துக்கு ஒரு தஃசீர் அந்த குரான் வசனத்துக்கு ஒரு தஃசீர் யார் கொடுத்தா சைத்தான் கொடுத்தோடனே ஆத மனசிலாத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்தான் அல்லாவுத்தனை தடுக்கவில்லைன்னு செய்தான் சொல்லவே இல்லை செய்தான் என்ன சொன்னால் தடுத்தது கன்ஃபார்ம் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை விளக்கம் என்ன இந்த மரத்தை நெருங்கினா சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்துருவீங்க சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கிறது கூடுமா கூடாதா நல்லது உடனே ஆதமனசுலாம் என்ன செஞ்சாரு நெருங்கினார் என்று நம்ம பார்க்குறோம் சாப்பிட்டான்னு பார்க்குறோம் அவ்வளோதான் சைத்தான் வந்து ஃபதல்லாஹுமா அலா குரூர் ஏமாற்றத்தை தான் என்ன செஞ்சான் அந்த இடத்துல சொன்ன எடுத்து பார்க்குறோம் இது சைத்தானுடைய வழிமுறையில் உண்டு இப்போ மிருதத் வந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்தாரா ஒரு சிந்தனை செய்தான் போடுறான் ரசூல்லாங்கட்ட வாராரு அல்லாவின் தூதரே அன் கிஹோ இனாக்கன் முதல் கேள்வி நான் வந்து இனாக்கை திருமணம் முடிச்சு கொள்ளவா அப்படின்னு கேட்டார் எந்த ரூட்டில் வந்த விபச்சாரம் ஹராம் நீ எதுக்கு போ கல்யாணம் முடி திருமணம் முடி யார் அத்தனை பத்தினி பெண்களும் மதீனாவில் இருக்க நல்லவர்களெல்லாம் இருக்க சைத்தா என்ன சொல்கிறான் விபச்சாரம் ஹரம் தான் யாரை முடிக்கணும் நீ திருமணம் முடிச்சிக்க முடிஞ்சுது அப்படின்ற ஒரு ஃபோமேட்டை காட்டி மிருதல்தல் கணவி ரசூலாங்கிட்ட போய் அல்லாவின் தூதரா அப்போ நான் இனாக்கு திருமணம் முடிக்கவா ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஷெய்தானது சதிகளை அறிந்த ரபுல் ஆலமின் இடத்தில் வந்து மார்க்கும் அல்லாஹுத்தாலா வசனம் இறக்குறான் என்ன ரசூல் சல்லாரன் அழைக்கிறார்கள் விபச்சாரி விபச்சாரம் செய்த பெண்மணி விபச்சாரம் செய்தவரையே என்ன செய்யணும் திருமணம் முடிக்கணும் அவருக்கு தான் சொந்தம் விபச்சாரம் செய்கின்ற ஆண்கள் விபச்சாரம் செய்கின்ற பெண்மணிக்கு தான் தகுதியானவர்கள் விளங்கிட்டா அலல் முமினீன் அது முமீன்களுக்கு அல்லாஹூ தாலா ஹராமாக்கி விட்டான் இதை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைய் வல்லம் அவர்கள் ஓதிக்காட்டுகிறார்கள் ரசூல்லாஹி சல்லாஹுலேயூவல்லம் அவர்கள் இந்த வசனத்தை யாருக்கு ஓதிக்காட்டுகிறார்கள் மிர்ததல் கனவிக்கு காட்டுகிறார்கள் உங்களுக்கு திருமணம் முடிக்கிறது ஹராம் உங்களுக்கு திருமணம் முடிப்பது இந்த மாதிரி பெண்களை திருமணம் முடிப்பது ஹராம் என்று ரசூருல்லாயி சல்லாஹாஹ் அலுவலம் அவர்கள் இந்த வசனத்தை காண்பித்தார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் அல்லாஹுத்தாலா சைதானுடைய சதிகம் நம்மளை காப்பாற்றிடுவான் ஆனால் சைத்தா என்ன செய்வான் நீங்கள் அஞ்சு வருஷம் நல்லா இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முந்தின என்ன உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அந்த சிந்தனைகளை என்ன செய்வான் சைத்தான் ஊட்டுவான் முதலாவது அம்சமாக எனவே அன்புள்ள சகோதரர்களே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நம்மிடத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்தால் தான் மாற்றத்தை அடையலாம் இல்லை மாறவும் போனும் போராடவும் ரெடி இல்லைன்னு என்று சொன்னால் கலாஸ் என்னது எதை நம்மளால் அடைய முடியாது என்பதை நாங்கள் பதிந்து கொள்ள வேண்டும் இதன் தான் நம்மளால் மாற முடியும் இரண்டாவது அம்சம் வாழ்க்கையில் நான் மாறக்கூடிய நம்ம மாற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமா நம்ம வாழ்க்கையில் நிறைய கடத்தி இப்போ பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது நாற்பது ஐம்பது அறுபதுன்னு போயிருப்போம் இந்த மாதிரி நம்ம கடத்திருக்கக்கூடிய நாம் இந்த கடைசி எல்லையில நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா இதை யோசிக்கணும் அன்புள்ள சகோதரிகளே இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் மாறணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் சபர் முசாபரா மிகப்பெரிய பொறுமை இருக்க வேண்டும் வாழ்க்கை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பண்பு நீங்கள் உலக வாழ்க்கையிலேயாக இருந்தாலும் சரி மறுமை வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி வெற்றி பெறுவதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு சிறந்த பண்பு தான் சபர் என்ன பொறுமையாக இருக்கிற ரசூல் சொல்லாஹலம் சொன்னார்கள் அஃசபுரு பொறுமை என்பது ஒளி என்று சொன்னார்கள் பொறுமை என்பது ஒளி என ரசூல்லா சல்லாஹம் சொன்னார்கள் இன்னொருத்த சொன்னார்கள் சபர்லா பொறுமையாக வாழ யார் முயற்சிக்கிறார்களோ எல்லாம் என்ன செய்வான் பொறுமையை கொடுப்பான் நீங்களே உங்களை மனசு தொட்டு சொல்லுங்கள் நம்ம வந்து பொறுமை இழந்த இடங்களெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறோமா அல்லது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நஷ்டப்பட்டு இருக்கிறோமாட்டால் நஷ்டம் தான் பட்டிருக்கோம் குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது தேவையில்லாத நல்ல ஒரு சந்தோஷத்தை என்ன செஞ்சுருப்போம் பெருநாள்னால கெடுத்திருப்போம் எதனால் இந்த கோபத்தால் நல்ல முறையில் வீட்டுக்கு என்ன செஞ்சுருப்போம் சந்தோஷமாக பணத்தை அனுப்பியிருப்போம் இந்த கோபத்தால் என்ன செஞ்சுருப்போம் அந்த சந்தோஷத்தை இழந்திருப்போம் நிறைய கணவன் மனைவி பிரச்சனை என்ன சந்தோஷமாக பேச தெரியாது சந்தோஷமாக என்ன செய்ய தெரியாது பேச தெரியாது இங்கேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறது யாருக்காக உழைக்கிறீங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க குடும்பத்துக்கு பணம் அனுப்பிட்டு அதை சரியாக டீல் பண்ண தெரியாத என்ன செஞ்சிடும் சந்தோஷமாக அதை என்ன செய்யாது முடியாது இப்படி இது என்ன காரணம் நம்முடைய பொறுமையின்மை பொறுமை என்ன செஞ்சிடும் நம்ம சிந்தனை என்ன செய்திடும் ம அது அந்த கோபம் என்ன செய்தும் நம்மளோட சிந்தனை செய்து செய்துவிடும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கோபம் வரும் வரைக்கும் நிதானமாக நம்ம பேசிக்கின்றிருப்போம் கோபம் வந்தால் என்ன செய்வோம் கோபம் வரும் வரைக்கும் முன்னாள் உள்ளவன தான் ஏசிக்கின்றிருப்போம் கோபம் வந்தால் என்ன செய்வோம் நம்மளே நம்ம ஏசுவோம் நாங்கள் குலகாரம் தெரியுமாறுவோம் யாரை ஏசுறது முன்னாள் உடனே ஏசுகிறீங்களா உங்களே ஏசுறீங்களா நம்மளை எத்தனை நம்ம யேசிக்கிறோம் நம்ம கூட காரணம் எனக்கு ரெண்டு முகம் இருக்கு நீ ஒரு முகத்தை தான் பார்த்துக்கிறேன் என்ன காரணம் அது எதனால் வருது கோபம் வந்த உடனே தனக்குத்தானே ஏசுறதுதான் நீ கேட்டுப்பார அவன்ட்ட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முந்தி எப்படி இருந்தேன்ட்டு என்னது மோசமான வரலாறு அத்தனை யார் சொல்கிறது அவனை பற்றி அவன் சொல்லுவான் அசபருதியா பொறுமை என்பது ஒளி பொறுமையாக இருந்து பண்ணுவீங்களே நிறைய பேர் எங்கே தெரியுமா பொறுமை இழக்கிறது இதுக்கு அங்கே பொறுமையாக இருக்க முடியாதுன்ற ஒரு எல்லையை சைத்தா வச்சுருப்பான் ரெண்டு நிமிஷத்தில் அதை தான் சொல்லுவான் சைத்தான் இதுக்கங்களை நீ பொறுமையாக அறிக்கக்கூடாது பொறுமையே இஞ்சிக்க மாட்டீங்க ஆனால் இதுக்கங்களை பொறுமையாக இருக்கலாம்னு என்ன செஞ்சுருவான் கோபத்தை தூண்டி விடுவான் இதை விட்டுற வேண்டும் ரசூல் சலாசம் கொடுத்த ஒரு மனிதர் ஔசினி அல்லாவின் தூதர் எனக்கு என்ன செய்யுங்க உபதேசம் செய்யுங்க ரசூல் அங்கே சொன்னா அல்லா தகுதப் கோபப்பட வேண்டாம் திருப்பி திருப்பி கேட்டார் மிரான் ஃபக்கால் அல்லா தகுதப் திருப்பி திருப்பி கேட்டார்கள் கோவப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள் கோபம் என்பதுக்கு மட்டுமல்ல பொறுமை நம்ம கோபத்தை எதுக்கு விளங்கி வச்சுக்கிறோம் கோபம் என்பதுக்கு மட்டும்தான் பொறுமை என்று விளங்கி வைத்திருக்கிறோம் அப்படி இல்லை பொறுமை லைஃப்பில் எல்லா இடங்களிலும் தான் பொறுமை வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் பாவங்களை விடுவதிலும் பொறுமை உண்டு பாவங்களை விடுவதிலும் பொறுமை உண்டு தொழுகையை நிலைநாட்டுவதிலும் பொறுமை உண்டு உதாரணமாக சாராயம் குடித்து பழகி ஒருவர் சிகரெட் குடித்து பழகி ஒருவர் அதை விட்டுட்டார் இப்போ என்ன செய்கிறாரு நல்ல முறையில் ஒரு முறை அவருக்கு பார்க்குறாரு சிகரெட் குடிக்கொண்ட எண்ணம் வருகிறது ஒருத்தர் வந்து என்ன செய்கிறான் இவர் வளமையாக பழைய காலத்தில் ஒரு பெரிய சீக்கிரட்டும் குடிச்சுட்டு ஹை ஹைபிரண்ட் கொண்டு அந்த மாதிரி ஒன்றும் குடிச்சுட்டு இதை பார்க்குற மிச்ச நாளைக்கு பொருள் இதை கண்டிக்கிது ஒரு நாளைக்கு இன்றைக்கு மட்டும் என்ன செய்வோம் குடித்துக்கொள்ளவும் எண்ணம் வந்தால் பொறுமைன்றால் என்ன தெரியுமா உலகத்தில் பொறுமை கிடைக்கும் இப்பொழுது இல்லைன்றதான் பொறுமை என்ன கிடைக்கும் இப்பொழுது இல்லை அப்போ நீங்கள் எப்படி பொறுக்கணும் அந்த விஷயத்தை இது வந்து எனக்கு ஆசை வருவது இயல்பு இதை நோக்கி எனக்கு எண்ணம் வருவது இயல்பு இதை நான் குடிக்க வேண்டும் என்று நினைப்பது இயல்பு ஆனால் இதை என்று நான் இப்பொழுது தற்காலிகமாக ஒதுக்கினால் இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு நிறைய கூலி தருவான் இதற்கு பகரமாக அல்லாஹ் தாலா எனக்கு சொர்க்கத்தில் நிறைய கூலி தருவான் இன்னொன்று கிடைக்கும் என்பதற்காக ஒதுங்குகிறார் தவறான ஒரு பெண்ணை பார்த்து தவறான எண்ணம் வருகிறது தவறான சிந்தனை வருகிறது எப்படி நினைக்கும் நீங்கள் அல்லாஹுத்தாலா என்னை தற்காலிகமாக இதை தடுத்திருக்கிறான் சொர்க்கத்தில் நல்ல மனைவிகளை எனக்கு என்ன செய்வான் இப்படி தற்காலிகமாக நான் பொருத்தல் என்கின்ற மனோநிலை நீங்க உருவாக்கி எனக்கு டோட்டலியாக இல்லைன்னு நினைக்க வேண்டாம் சாராயம் அருந்தி பழகி ஒருவர் சாராயத்தை என்ன செய்யறாருடன் நினைக்கிறாரு இவர் என்ன நினைக்கிறோம் இது வேண்டாம் இன்னைக்கு பொறுமையாக இருப்போம் எனக்கு கிடைக்கும் கிடைக்காம இருக்காது எங்க கிடைக்கும் சொர்க்கத்தில் அல்லாஹு தலா போதை ஏற்படாத சாராயத்தை என்ன செய்வான் எனக்கு தருவான குருவான் என்ன செய்கிறது சொல்கிறது தங்கம் வெள்ளி பொருளாதாரத்தை ஆசைப்படுறீங்க ஹராமான சிந்தனைகள் வருகிறது என்ன நினைக்கணும் எனக்கு கிடைக்காதுன்னு இஸ்லாம் சொல்லலை கிடைக்கும் கொஞ்சம் பொறுத்தா என்ன செய்யும் சொர்க்கத்தில் கிடைச்சிரும் கிடைக்காதுன்னு இஸ்லாம் சொல்லலை அப்போ பொறுமை என்ன வழங்கிட்டா இன்னமா யோஃப சாபிரூன் அஜிரகும் பிகைரி ஹிசாப் மருமை நாளில் கூலியை முழுமையாக கொடுக்கப்படுகின்றவர்கள் பொறுமைசாலிகள் தான் கூலியை முழுமையாக கொடுக்கப்படுகின்றவர்கள் பொறுமைசாலிகள் தான் அதனால தான் ரசூலாம் சொன்னாங்க அசபுருதியாவும் பொறுமை என்பது ஒளி நீங்கள் எந்த இடத்துல பொறுத்தாலும் லைஃப்பில் ஒளிதான் இருக்கும் எந்த இடத்துல பெரிய வீரர்னு காட்டினா நாலு பேர் தூண்டி என்ன செஞ்சுருவாங்க நீ காட்டு நீ தான் உன்னையே தான் அவருக்கு தெரியும் நீ உனக்கு பயப்படுவான்னு சொல்லி தூண்டி என்ன செஞ்சுருவாங்க எத்தனை பேர் வேலை இழந்திக்கிறான் தூண்டி விட்டு எனத்தையா ஒரு முசீபத்தை இழுத்துவிட்டு எனது அங்கே போய் வேலை எழுந்து நாட்டுக்கு போயிடுவார் நீ வீரண்டாண்டு என்ன செஞ்சுருவாங்க அனுப்பி வச்சுருவாங்க என்ன நினைக்கணும் பொறுமை எங்களுக்கு பல இடங்களில் குடும்பமாக குடும்பத்தில் பொறுமை குடும்பத்தில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வருது வெளியெல்லாம் கௌரவத்தை இழந்து உழைக்கிறது வீட்டுக்கு போனோடனே கௌரவ பிரச்சனை வருது வீட்டில் என்ன பிரச்சனை எனக்கு நீ சொல்லலாமா எனக்கு நீ கேட்கலாமா தானே கௌரவ பிரச்சனை காரணம் அப்படியே நினைக்க வேணாம் நம்ம பொறுமையாக இருப்பதுனால் நம்மளுக்கு எந்த குறையும் என்னது இல்லை பொறுத்து பழகுங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாங்கள் காணும் முதலாவது முஜாகதா நிறைய முயற்சி மாற்றங்களுக்காக ட்ரை பண்ணுறது கஷ்டம் இருக்கும் என்று நினைத்தல் இரண்டாவது நிறைய பொறுமை நமது வாழ்க்கையில் ஆன்மீக மாற்றத்தையும் கொண்டு வரும் உலக வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை நசையும் கொண்டு வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே மூன்றாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள் மாற்றம் என்பதை நம்ம கற்பனை பண்ணி நினைக்கிறோமா நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுவும் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மார்க்க ரீதியான மாற்றங்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிறைய போதும் என்கின்ற மனப்பான்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் எந்த உணர்வை போதும் என்கின்ற மனப்பான்மை அல் ஆ வல் இஷ்டனா அல்லது வல்கைனா அல் கனா ஆனா திருப்தி திருப்தி சுபகான இந்த சொல்லு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது அடைஞ்ச வரலாறு என்னது இல்லை இந்த சொல்லு எல்லாேருக்கும் தெரியும் தற்காலிகமாக ஒரு சந்தோஷப்பட்டிருப்பாங்க திருப்தி என்றது என்ன செய்யாது கோடான கோடி கொண்டு வந்து கொட்டினாலும் மனிதனுக்கு திருப்தி என்கின்ற மனோநிலையை ஏற்படுத்துவது மிக கஷ்டம் அந்த மனோநிலை சிலருக்கு அழகத்தில் கொடுத்துருப்பான் ஒரு பத்து விதமான பதினஞ்சு விதமானவங்களும் கொடுத்துருப்பாங்க அது கிடச்சிதுன்னு வைங்க உங்களுக்கு எல்லா பொருளாதாரம் கிடச்சதுக்கு சமம் நான் கேட்குற சைக்கோலஜிக்கலி நீங்கள் திங் திங்க் பாருங்கள் உளவியலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பொருளாதாரத்தை நமக்கு பக்கத்தில் வைத்திருந்தாலும் நம்ம கையில் சுமந்து கொண்டு போயிடலாம் ஒரு ஆள் வந்து அஞ்சு கார் வச்சுக்கிறார் அஞ்சு காரை தலையில் சுமந்து தெரியலமா இயலாது அஞ்சு கார் உங்களுக்கு சொந்தம் என்றது எப்படி சொந்தம் சீட்டால் சொந்தம் எழுத்தால் சொந்தம் உங்களுக்கு இது சொந்தம் என்றது தான் மொத்தம் பைபோஸாக தூக்கினாலும் உங்க கிடையாது சட்டத்தை விடுங்க சட்டப்படி கேன்சல் ஆகிறத விடுங்க நைட்ரோ நைட்டாக வந்து தூக்கிட்டு போயிட்டா சொந்தமா சொந்தம் இல்லை எண்ணத்தில் எதில் சொந்தம் எனக்கு சொந்தமான கார் இப்பொழுது என்னிடத்தில் இல்லை இவ்வளோ தான் எனக்கு சொந்தமான கார் இப்பொழுது என்னிடத்தில் இல்லை எனது கார் என்பது எண்ணம் எனது கார் என்பது என் நீங்கள் என்ன தான் உங்களுக்கு சொந்தமட்டு வச்சாலும் ஒரு நேரத்தில் ஒரு வாகனத்தில் தான் போகணும் இந்த இது ஃபுல்லாக புஃபே வச்சுக்கிறேன் நிறைய சாப்பாடு பசி எவ்வளோ சாப்பிடலாம் அளவாக சாப்பிட்டு இதெல்லாம் எனக்கு சாப்பிடலாம் இது எண்ணம் எது எது திருப்தி மனிதனுக்கு திருப்தி வழங்கிட்டாதே இதெல்லாம் எனக்கு எனக்கு சாப்பிடணும் ஒரு புஃபேயில் இருக்கிறேன் இவ்வளோ தான் ஆனால் சாப்பிட்றது பக்கத்தில் உள்ள ரூமில் ஒருத்தன் தட்டில் தின்றானே அவளை தான் சாப்பிட போகிறது ஒரு புஃபேல இருந்தாலும் உங்களுக்குள்ள திருப்தி எங்கேருந்து வருது தெரியுமா எனக்கு சூழலை நிறைய சாப்பாடு நான் ஒரு புஃபேல இருக்கிறேன் இதுதான் சிந்தனை ஆனால் பக்கத்து ரூமில் ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு உழைச்சி ஒரு சாதாரண தட்டில் சாப்பிடுவானே அவன் சாப்பிட்ற அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன செய்யலாம் சாப்பிடலாம் புஃபை விட்டு வெளியே வர வேண்டியதுதான் திருப்தி என்பது மனிதன் சிந்தனையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் திருப்தி என்பது மனிதன் சிந்தனையில் வைத்திருக்கக்கூடிய விஷயம் இந்த திருப்தி பொருளாதாரத்தை நிறைய நமக்கு சூழ வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நேரத்திலும் நம்மளுக்கு வரலாம் பொருளாதார நிறைய சூழல் இருக்கிற நேரத்தில் வராமலும் போகலாம் ஒன்றும் இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யலாம் திருப்தி வரலாம் ஒன்றும் இல்லாத நேரத்திலும் நம்மளுக்கு என்ன செய்யலாம் திருப்தி வரலாம் என்பதை புரிந்து ஒன்றுமே இல்லை திருப்தி வரலாம் நான் கேட்குறேன் நீங்கள் வந்து ரசூல் சலல்லாவோட ஒரு சின்ன உதாரணம் மனசில் நினச்சி பாருங்கள் சகோதரர்களை நாங்களும் நாங்களும் உழைக்கிற சமூகம் கஷ்டப்படுறீங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா வாழ்க்கையில் நிம்மதி என்ன செஞ்சுடும் நமது இபாதத்துக்களுக்கான தூண்டுதல் ஏன் இல்லாமல் போகுதுன்னா இந்த மாதிரியான பகுதி நமக்கு தெரியாமல் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் ரசூல் உதாய் சலல்லாவுலே சொன்னவர்களுக்கு எத்தனை மனைவி ஒரே நேரத்தில் பதினோரு மனைவி இருந்தால் ஒரே நேரத்தில் ஒன்பது மனைவியோடு வாழ்ந்தார்கள் நம்மளுக்கு ஒரு மனைவி தான் வர் வருமான ரசூல் சலல்லாவு சொன்னவங்களோட வருமானம் எப்படி எங்கள அளவுக்கு கூட இன்கம் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு இல்லை நம்ம ஒரு மனைவி இன்கமும் கொஞ்சம் கூட ஆனால் சண்டை எப்படி அப்பா திருப்தியே என்னது இல்லை என்கின்ற அளவில் பிரச்சனை ஆனால் ரசூல்லாம் ஒன்பது மனைவி எப்படி திருப்தியாக வாழ முடிந்தது நினச்சிப்பார் கற்பனையாக கற்பனை இல்லை ரசூல் செல்ல வாழ்க்கை வெளிப்படை அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கு சச்சரவு வந்திருக்கு எல்லாம் வெளிப்படை ஆனால் ஒரு திருப்தியான நிம்மதியான மனநிலைப்பட்டு இருந்தது நம்ம கூட எப்போ நிம்மதியாக பேசுவோம் கையில் பணம் இருந்தால் அப்போ மனைவிக்கு ஒரு கோவலை கொடுத்து அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்து அதுக்கு வா இதுக்கு வான்னு சொல்லி பேசிய பணம் இருக்கேன் கையில் ஒன்றும் இல்லை அந்த இஸ்கை பக்கத்துக்கு என்ன செய்கிறது இல்லை போகிறது இல்லை ஏன் இல்லை இருந்தால் வருது ஆனால் ரசூலான இல்லை காலம் பொழுது இல்லாமல் தான் என்ன செஞ்சது அதிகமாக இருந்த ரசூல் சல்லால் சட்ட இந்த இல்லாமையிலும் நபிகளாரால் எப்படி திருப்தியோடு வாழ முடிந்தது நான் கேட்குறேன் ரசூல் சல்லால் இந்த உலகத்திலேயே அன்றைய வா வாழ்ந்த அந்த காலம் தொடக்க இன்று வரைக்கும் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர் யார் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர் யார் ரசூ சல்லாஹ் அலுவலி வசலம் அவர்கள் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அப்போ இந்த உலகத்துடைய அனைத்து ஹசானாக்களுக்கும் சொந்தமானவன் யார் அல்லாஹு ரபுல் அலமே அல்லாஹுக்கும் நெருக்கமானவர் ரசூர் சல்லா அவர்கள் எல்லா ஹசானாக்கும் சொந்தமானவன் அல்லாஹு ஆலமே அப்போ ரசூலா யாரும் பக்கத்தில் இருக்கிறாங்க உலக மகா பணக்காரனுக்கு பக்கத்தில் செய்கிறாங்க ரசூல் சல்லா அலசன் வைக்கிறாங்க ஆனால் ரசூலாட லைஃப் எப்படி ஏழை ஏழை என்று முன்மாதிரியாக யாரை காட்டலாம் ரசூல் சல்லா உலகை வஸ்லம் அவர்களை காட்டுகின்ற அளவில் ரசூல் சல்லா உலகம் உடைய ஏழ்மை என்ன செய்தது இருந்ததை நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்கள் எப்படி மெச்சாயிச்சது எப்படி ரசூல் சல்லா உலகம் அவர்களும் மெச்சானது ஒரு அதாவது நாங்கள் பார்க்குறோம் ஒரு பணக்காரன் நல்ல ஒரு பணக்காரன் நல்ல தர்மம் செய்யக்கூடிய ஒரு பணக்காரன் அவனோட வீட்டில் டிரைவராக இருக்கக்கூடியவனுக்கு கூட ஒரு திருப்தி என்ன திருப்தி சொல்லுவான் அவன் அவன் நல்லவன் ஆயிக்கிறான் வைங்களேன் இவனும் அதே அதே அவருடைய வாகனத்துக்கு வந்து ஓனர் ஏ இவன் என்ன சுற்றி கட்டிருப்பார் இவர் தான் எல்லா வேலையும் செய்வார் இவருடைய திருப்தி எப்படி இருக்கும் அந்த பணக்காரனுக்குரிய திருப்தி இவனுக்கு என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் அவனுடைய பொருளாதார அளவுக்கு இல்லாட்டு விட்டேன் எப்படி இருப்பான் யாராவது வந்து அந்த பணக்காரரை ஏதாவது பேசினா வந்து சொல்லுவான் உங்களோட அவரோட கொஞ்சம் பேசிப்பாருங்களே ஏதாவது செய்யலாமேனு இவர் ஆஜியார் வந்து அதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டார் உடம்பெற மாட்டார் நீங்கள் நாளைக்கு எதுக்கும் வாங்கலை யார் பேசுறது ஆ டிரைவர் அந்த பேச்சு பேசுவான் என்ன காரணம் பக்கத்தில் இருக்கிறது யார் என்றதுனால ரசூல் சல்லாஹ் வல்லம் அவர்களை பார்த்து மக்கத்துக்கு ஆவிர்கள் சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா ஒரு ஏழையத்தான நபியாக அனுப்பணும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாளிகை இருக்கக்கூடாதா பெரிய நீரோடைகள் இருக்கக்கூடாதா தங்கத்தாலான கோபுரங்கள் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார்கள் அப்போ அல்லாஹுத்தாலா சொன்ன நபியே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுத்தாலா நாடினான் என்று சொன்னால் இவைகளை எல்லாம் ஏற்படுத்துவது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லுங்கள் அல்லாஹூத்தாலா உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் அப்படி அடுத்த செகண்டில் கொண்டு போய் வைப்பதில் அல்லாஹுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படி என்று சொல்லுங்கள் நான் அல்லாவுடைய ஒரு தூதராக அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அப்போ அல்லாஹூத்தால் ரசூலாவுக்கு என்ன மெசேஜை கொடுத்தாண்டா நீ உன்னை உங்களுடைய பணக்காரன் ஆக்குறது என்பது எனக்கு ஒரு விஷயமே அல்ல நினைத்தால் நீங்கள் அடுத்த செகண்ட் பணக்காரன் ஆனால் அத்தனை வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் எனக்கு ஏதோ அளவுக்காக பணத்தை என்ன செய்கிறான் தராமல் இருக்கிறான் பொருளாதாரத்தை தராமல் இருக்கிறான் ஆனால் அவனோடு தான் நீங்கள் எரிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்ல சொன்னான் இது ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய திருப்தி அல்லாஹூத்தாலா என்னை விரும்பிட்டான் அல்லாஹூத்தால என்னை நேசிக்கிறான் அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தரலை அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு நலவுக்காக வேண்டிதான் என்ன செய்கிறான் இதை அளந்து தந்து கொண்டிருக்கிறான் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் கிடைத்தவர்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் கிடைக்காதவர்கள் தூரமானவர்கள் என்றால் மிகவும் நெருக்கமானவராக கார்வனும் மிக தூரமானவராக ரசூல்லாயி சல்லாஹ் வல்லம் அவர்களும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் தலைகீழ் ஆனால் தலைகீழ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரம் என்பது இந்த உலகத்தில் அல்ல அழகை கொடுப்பது போல அந்தஸ்தை கொடுப்பது போல ஒரு விஷயம் ஆனால் ஆசையெல்லாம் வைத்திருக்கிறான் அதெல்லாம் நம்மளை சந்தோஷமே குடும்பத்துக்கு செல்லவழிக்கிறார் அதெல்லாம் இருக்கணும் அதை அல்லா இயல்பாக வைத்திருக்கக்கூடிய விஷயம் வீடு அழகாக இருக்கணும் வாகனமான ரசூல்சல்லான்னு சொன்னாங்க அர்பின்ஸ் ஆதத்தில் மறு இல் முஸ்லீம் நாலு விஷயங்கள் ஒரு மூவினுடைய சந்தோஷம்னாங்க ரசூல்சல்ல நாலு விஷயங்கள் என்ன அல் மஸ்கன் உல் வாசியா விசாலமான வீடு விசாலமான வீடு இரண்டாவது அல் மர்கபுல் ஹனி வசதியான ஒரு வாகனம் அதே போல் ஹாதிமுல் அமீன் நம்பிக்கையான வேலைக்காரன் அல் மர் அத்து சாலிஹா சாலிஹான்னு ஒரு மனைவி ஒரு மீனுடைய சந்தோஷம் நாங்கள் ரசூடாங்க கிடைக்கணும் அதுல ரசக்கல்ல அது கிடைக்கணும் அதை அது விரும்பணும் ரசூர் சல்லா அலுசல்ல ஒரு நபித்தோழரை ஜிஹாது களத்துக்கு அனுப்புகிறாங்க அம்ரி என்ற நபித்தோழர் அவர் சொல்கிறாரு ரசூல் சொல்கிறார் அவங்களை ஜிஹாதுக்கு அனுப்பி சில கனிமத்து பொருட்கள் கிடைச்ச உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும்னு ஆசைப்பட்றேன் என்று ரசூலாவும் சொன்னாங்க உடனே அவர் சொன்னார் அல மா மா அலஹ அஸ்லாம் துணா இதற்காக வேண்டிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாவின் தூதரே அப்படின்னு சொன்னார் உடனே ரசூலாவும் சொன்னாங்க மாலு எம்எல் லில் எல்மார் இஸ்லே நல்ல மனிதருக்கு நல்ல பொருளாதாரம் சிறந்தது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அது பிழை இல்லை ஆனால் எப்பொழுதும் நாங்கள் கையில் கிடைத்ததை விட வெளியே உள்ளதில் தான் நமக்கு திருப்தி இருக்கிறேன்னு நினைக்கக்கூடாது அதான் அங்கே உள்ள விஷயம் கையில் கிடைத்ததை விட வெளியில் தான் எனக்கு திருப்தி இருக்கிற என்ற மனோநிலை நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும் இல்லாமல் போக வேண்டும் ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை நம்மளுக்கு அப்படி இல்லை இந்த திருப்தி உருவாக்கிற ஒரு சம்பவம் சொல்கிறேன் சகோதரர்களை அம்பிபுணு தகலம் ரசூர்ல்லா சல்லாஹ் அலையவசல்லாம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது உனை கிடைத்த கனிமத்து சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் மக்காவாசிகளுக்கு நிறைய கொடுக்குறார்கள் வாசிகளில் ஹிஜ்ரத்து செஞ்சு வந்தவங்களை கவனிச்ச நிறைய நபித்தோழர்கள் யுத்தம் செய்து போராடி உயிர் உயிர்ப்பனையை வைத்து போராடினவர்களில் நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள் அதை விட்டுட்டு ரசோலா என்ன செய்கிறாங்க வாசிகள் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க பார்க்க தங்கம் வெள்ளியும் போனால் எப்படின்ற என்ன திருப்தி அந்த இடத்துல என்ன செய்வான் கொஞ்சம் அசைவான் இந்த மாதிரி நேரத்தில் சிலர் வந்து தவறாக பேசுகிறாங்க தவறான ரசூலாங்களை குறையாக பேசலை எப்படி பேசுகிறாங்க தெரியுமா ரசூர் சல்லாஹன் என்ன செய்கிறாங்களோ கூட கொடுக்குறாங்க எங்களோட வாழ்ல ரத்தம் கூட என்ன செய்யலை இன்னும் காயலை மக்காவாசிகளுக்கே நிறைய கொடுக்குறாங்க ரசூல்லாங்களுக்கு ஊர் பாசம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அப்படின்னு ஒரு சிலர் என்ன செய்தார்கள் பேசினார்கள் ரசூல் ரசூர்சல்லா உலக சொல்லம் அவர்கள் மக்களை பார்த்து ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அழகான ஒரு வசனம் நான் சில மனிதர்களுக்கு பொருளாதாரத்திலிருந்து அள்ளி கொடுக்குறேன் ஏன் தெரியுமா இன்னி அரிஃபு இன்னி அஹ்ஷா வ வஜாகவும் அவர்களுடைய பதட்டத்தையும் அவர்களுடைய திருப்தியின்மையும் நான் பயப்படுகிறேன் அவர்களது பதட்டத்தையும் அவர்களது திருப்தியின்மையும் நான் பயப்படுகிறேன் ஆனால் ஓ அகிலு அக்வாமன் சிலருக்கு கொடுக்காமல் விட்டு விடுகிறேன் சிலருக்கு கொடுக்காமல் விட்டு விடுகிறேன் அவங்களும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க இதே கஷ்டம் ஆனால் நான் ஏன் விட்டு விடுகிறேன் தெரியுமா லிமா அலமு லிமா ஜாலல்லா ஹூஃபி குலுபிஹிம் மின லஹினா போதும் என்கின்ற மனப்பான்மை அல்ல அவர்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கிறான் என்பது எனக்கு தெரிந்து நான் அவர்களை விட்டு விடுகிறேன் சுபானல்ல நினச்சி பாருங்கள் இருவருமே கஷ்டம் ஒரு சிலருக்கு கொடுக்குறேன் ஒரு சிலருக்கு அதே இருக்குது அவர்களுக்கு நான் கொடுக்கல காரணம் அல்லாஹுத்தாலா அவர்களுடைய உள்ளத்தில் போதும் என்கின்ற மனப்பான்மை அல்லாஹுத்தாலா என்ன செய்திருக்கிறான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அவர்களில் ஒருவர் தான் மின்ஹும் அம்பரிபுனு தகலப் அவர்களில் ஒருவர் தான் அம்பரிபுணு தகலப் என்ற நபித்தோழர் என்று சொன்னார்கள் அம்ரிபுனு தகலப் என்ற நபித்தோழருக்கும் அல்லா மனதில் என்ன செய்கிறான் இந்த திருப்தியை கொடுத்திருக்கிறான் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அம்ரிபுனு தகலப் சொன்னார்கள் வல்லாகி எனக்கு சிவப்பு ஒற்றகைகள் நிறைய கிடைத்திருந்தாலும் பரவாயில்லை நபியர்களுடைய இந்த வார்த்தை எனக்கு போதுமானது அதை விட எனக்கு பெருமதியானதுன்னு சொன்னார்கள் அதனால் அன்புள்ள நம்ம இஸ்தினா அனின்னாஸ் மக்களை விட்டு தவிர்த்து வாழ்வதற்கே நாங்கள் போதும் என்கின்ற மனப்பான்மை என்கின்ற சிந்தனை இருக்கிறது அது வரும் ஆனால் நிறைய பிரிப்புக்கு என்ன ஓடும் தெரியுமா அதெல்லாம் சரிதான் ஆனால் போதாமல் தான் நினைக்குது எல்லாம் சரிதான் போதும் என்கின்ற மனப்பான்மை இருக்கக்கூடாது சரி ஆனால் மாத கணக்கில் கடைசிக்கு பேலன்ஸ் பார்த்தா ஐநூறு கட்டுதே இல்லை ஐநூறுவா என்ன செய்து பேலன்ஸில் தானே வரைகிறது அப்போ எப்படி என்கிற மனப்பான்மையோடு இருக்கிறது இதுதான் நிறைய பேருடைய கேள்வி அப்படி போதும் என்கிற மனப்பான்மை விளங்கலைன்றத நான் கேட்குறேன் எப்படி போதும் என்ற மனப்பான்மை உருவாகும் நானே போதாமல் ஒரு பில்லை போட்டு வச்சுட்டா என்கிற மனப்பான்மை என்ன செய்யாது உருவாகவே உருவாகாது போதுங்கிற மனப்பான்மை உருவாக்குறதுக்கு நான்தான் முதலாக ஆக்கணும் ஐநூறு எப்போயுமே என்ன செய்கிறது பெலன்ஸில் வச்சுக்கிறது ஐநூறு அந்த கூ எப்பயுமே என்ன செய்ய நம்மளுக்கு வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி வைத்துக்கொண்டு நம்ம என்ற மனப்பான்மை உருவாக்குறது சாத்தியமில்லை போதும் என்கின்ற மனப்பான்மை உருவாக்குவதற்கு முதல் விஷயத்தை என்ன விளங்கணும் தெரியுமா நம்ம தேவை என்று கொஞ்சம் வச்சுக்கிறோமே இதெல்லாம் வந்து குறைக்கலாமான்னு கொஞ்சம் யோசிக்கணும் அப்போ தான் என்ற மனப்பான்மை என்ன செய்யும் உருவாகும் ஆனால் தேவை என்ற விஷயத்தை அளக்கிறதே இல்லை என்ற மனப்பான்மை வராதேன்னு முடிவெடுத்துடுறது இதான் பிரச்சனை தேவை என் அன்புள்ள சகோதரர்கள் எல்லாரும் இந்த ஸ்டப்லேருந்து வந்தவர்கள் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதே ஸ்டப்பில் நீங்கள் வாழலையா அந்த ஸ்டப்பில் நீங்கள் இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள் நமக்கு ஒரு ஒரு ஆரம்ப இஷ்ட பண்ணுறது வரைக்குமே இந்த இஷ்டப்பிலே நம்ம இல்லையான்னு நீங்கள் நினைத்து பாருங்கள் அன்புள்ள அதனால் ரசூலாங் என்ன சொன்னாங்க உங்களுக்கு மேலுள்ளவர்களை என்ன செய்ய வேண்டாம் பார்க்க வேண்டாம் கீழே உள்ளவர்களை பாருங்கள் மேலுள்ளவர்களை பார்த்தோம் மட்டு சொன்னால் நம்மளுக்கு என்ன சிந்தனை வேணும் அங்கே போகணும் அங்கே போகணும்னா சிந்தனை வரும் கீழே உள்ளவர்களை பாருங்கள் அவர்களும் வாழ்கிறார்களா இல்லையாண்டு பாருங்கள் உங்களுக்கு திருப்தி என்ன செய்யும் உங்களோட நிலையை பார்த்து வர மாட்டேன் நம்மளும் மேலுள்ளவர்களை பார்க்குறோம் கீழே உள்ளவர்களை பார்க்குறோம் ரசூலாங் கீழே உள்ளவங்கள பார்க்க சொன்னாங்களே நாங்களும் பார்க்குறோம் எதில் தெரியுமா அமல் விஷயத்தில் மட்டும் அவன் வந்து மூணு நேரம் தான் தொழுகிறான் பரவாயில்ல நான் நாலு நேரம் தொழுனா இல்லையா கீழே உள்ளவனை பார்க்குறது எதில் அமல்ல அவன் வந்து ஜக்காத்தில் வந்து என்ன செய்கிறான் கொஞ்சம் தான் கொடுக்குறான் நான் அதை விட கொஞ்சம் கூட கொடுக்குறேன் அவன் வந்து ரமல் பத்து நோம்பு தான் பிடிச்சேன் நான் பதினஞ்சு நோம்பு பிடிச்சிக்கிறேன் இதை அவள் கீழே பார்க்குறது கீழே பார்க்க சொன்னது பொருளாதாரத்தில் எதில் பார்த்து கண்டிக்கிறோம் அமலில் மேலே பார்க்கணும் அங்கே பார்க்குறது இல்லை அமலில் யார் நம்மளுக்கு கீழே உள்ளவனை தான் என்ன செய்யறது பார்க்குறது அவனை விட நான் நல்லாயிருக்கிறேன் மனைவியை விட நான் நல்ல பிள்ளைகளை விட நல்ல யாரெல்லாம் அமில்ல குறையோ அவனை விட நான் நல்ல இப்படின்னு என்ன முடிவு எடுத்துடுறது பொருளாதாரத்தில் மேலே பார்க்குறேன் இன்னும் போகணும் என்ன என்ன செய்யணும் போக வேண்டும் அன்புள்ள சகோதரிகளே முதலாவது போதும் என்கின்ற மனப்பான்மையை உருவாக்குறதுக்கு என்ன தெரியுமா ரசூல் சலாம் சொன்னார்கள் ஒமைய் அஹுல்லா யார் போதும் என்கின்ற மனப்பான்மை உருவாக்க பழகுகிறாரோ அவருக்கு அல்லாத கொடுப்பான் அல்லாஹாலாம் என்ன செய்வான் அவருக்கு அதனை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் ஏன் தெரியுமா நம்மளுக்கு போதாமல் இருக்குது அல்ல இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டம் வைத்திருக்கிறான் அந்த படி தான் நம்ம முன்னேறுவோம் இப்போ உதாரணமாக ஆரம்பமாக நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களோட ஒரு காலம் இருந்திருக்கும் நம்ம எட்நூறு ஏழு வாங்கியிருப்போம் அல்லது நாடு நினைங்க நாட்டில் எட்டாயிரம் ஏழாயிரம் வாங்கியிருப்போம் இந்த மாதிரி பொருளாதாரத்தை இருந்திருப்போம் அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் செலவுகளை கரண்ட் பில் கட்டுற கஷ்டம் கஷ்டம் கூலி கட்டுற கஷ்டம் தண்ணி பில் இதெல்லாம் பார்த்து ஒரு பதினைஞ்சாயிரம் நம்மளுக்கு இருந்துட்டேன்டா நம்ம நிம்மதியாக என்ன செஞ்சிடலாம் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க ஆனால் இப்போ அந்த பதினாயிரத்தை விட நீங்கள் கூட தானே என்ன சரிங்க இருக்கிறீங்க இப்போ ஒரு முடிவு இருக்கிறீங்க சரி பதினாயிரம் ஒத்தான் அதே டைமில் எடுத்து எடுப்பானே பதினாயிரம் வாழ்ந்துக்கிட்டேன் அவன்கிட்ட போய் கேளுங்க அவன் என்ன முடியும் அவனுக்கு ஒரு நாலு பிரச்சனை இருக்குது அவன் சொல்லுவான் என்ன எனக்கு ஒரு இருபத்தஞ்சு இருந்தால் இந்த பிரச்சனை நாம் எனக்கு பெருசாக ஆசையெல்லாம் இல்லை அதோ ஒரு அதை சேர்த்துக்கொள்வாங்க நிறைய பேர் என்ன நம்மளுக்கு பெருசாக ஆசையில் நம்மளுக்கு இருபத்தஞ்சு இருந்தால் போதுமானது அதோட முடிஞ்சுது சார் இப்போ இருபத்தஞ்சில் உள்ளவன் நிம்மதியாக இருக்கணுமா இல்லையா இருபத்தஞ்சில் உள்ள போகிறேங்க போகிறாங்க அவன் ஐம்பதில் நிற்பான் ஐம்பதில் உள்ளவன்ட்டு ஒன்ட்டு போவாங்க அவன் எண்பதில் நிற்பான் மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கலானே அவன்கிட்ட போங்க அவன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா நான் மில்லியன் கணக்கில் வருமானம் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அவன் ஒரு இது வச்சுக்கிறான் ஏன் எனக்கு ஒன்றரை மில்லியன் செலவரிக்கின்றான் அவன் அவன் அவனுக்கு ஒரு பட்ஜெட் அவன் வச்சிருப்பான் வளங்கிட்டா இது உலகத்தில் வந்து நீங்கள் பார்க்க முடிவு காண்ற மாதிரி இல்லை இதில் நீங்களாம் முடிச்சாதான் ஆனால் அதை என்ன செய்யாது அது முடிவு வராது ஏன் முடிவு வருது இல்லை தெரியுமா அதை விளங்கிங்க நம்ம வந்து எட்நூ அதாவது ஏழாயிரம் இருக்கிற நேரத்தில் பதினையாயிரம் இருந்தால் போதும்பட்டு முடிவெடுத்தமே அது உண்மை ஆனால் அடுத்த நாளே பயணாயிரம் கிடைக்காது அடுத்த நாள் என்ன செய்யாது நீங்கள் பயணாயிரம் சேலரிக்கு மாற மாட்டிங்க அந்த ஏழாயிரத்துக்கும் பதினாயிரத்துக்கும் இடையில் எவ்வளோ காலம் போயிருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரேடியாக பயணியாயிரம் கிடைக்குமா கிடைக்காது முதலாவது எங்கே போவீங்க எட்டாயிரம் அப்போ எட்டாயிரம்னா நீங்கள் பையனாயிரம் தான் தலையில் விளங்கிக்கங்க எட்டாயிரம் வந்த உடனே வளமே என்ன செஞ்சுருப்போம் பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பிவிடுவோம் இப்போ ஓட்டோவில் அனுப்புவோன்னு என்ன செய்வோம் அந்த ஆயிரத்தை செட் பண்ணிடுவோம் இப்போ எட்டாயிரம் செலவு சரியாக இல்லையா எட்டாயிரம் என்ன எட்டாயிரம் வந்தாலும் பஸ்ஸு தான் முடிவு எடுத்துக்கிட்டு ஆயிரம் மிஞ்சிருக்கு விலங்கிட்டா இரண்டாவது என்ன தெரியுமா ஒன்பதனாயிரத்துக்கு அப்புறம் ஒரு பத்தாயிரம் ஆகும் அது ஒரு மூணு மாதத்தில் ஆகும் அப்போ என்ன நினைப்பா மனைவி என்ன சொல்லுவா இந்த சாப்பாடெல்லாம் அநியாயமாக வீணாக போகுது நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் நாட்டை வச்சு சொல்கிறேன் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலுன்னு சொல்லி வீணா போனாலும் பரவாயில்ல ஒரு எட்நூறு தான் போயிருக்கும் ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஆயிரம் என்ன செய்யும் போயிட்டு இருக்கும் சரி ஆயிரத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டாச்சு இப்போ உங்களுக்கு பத்தாயிரம் இருக்குது ஆனால் உங்களுக்கு அதுக்கேற்ற செலவும் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளையில நீங்கள் பதிமூணாயிரம் ஆகிருவீங்க கூட்டிட்டு பதிமூணாயிரம் நீங்கள் பதினஞ்சில் இருக்கிறீங்கண்ணா அதனால் பதிமூணாயிரம் தான் என்ன கூடி இருக்குது இந்த மூவாயிரத்துக்கு என்ன செய்வீங்க அதுக்கு ஒரு சொலோ நாம் வந்து வளமையாகட்ட போகிறது பஸ்லையா நம்ம ஃபெமிலியாக இதுக்கப்புறம் என்ன செய்வோம் பஸ்ஸில் இல்லை நம்மளுக்கு தான் பணம் தந்துக்கிறாழா உத்தாலா அப்படின்னு பதிமூணாயிரத்துக்கு ஒரு செலவு உண்டாக்கிடுவோம் பதினஞ்சுக்கு வரக்குள்ள என்ன செய்வீங்க இதே மாதிரி ஒரு செலவு உண்டாக்கிடுவீங்க இப்போ பதினஞ்சில் எப்படி இருப்பீங்க முப்பது இருந்தால் தான் நம்மளுக்கு சரியா பதினஞ்சுக்கு செலவு இருக்குது இப்போ உங்களுக்கு இங்கே எட்டு டூ அந்த ஏழை போட்டு பாருங்க இந்த ஏழுக்கு செலவு நீங்கள் எப்படி உண்டாக்கினீங்க இந்த ஏழை ஒரே எடுத்து பாருங்க பார்ப்போம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஆனால் பெரிய சந்தோஷத்தையும் எல்லாம் வேறு பக்கத்தால் தருவான் ஆனால் இந்த ஏழை நம்ம எடுக்கிறதுக்கு ரெடி ஏன் பழகி இப்போது ரெண்டு வருஷத்துக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அழுது அழுது கேட்ட அந்த துவாவை அல்லா கபூல் செஞ்சு பயனஞ்சு உங்களுக்கு தந்திருப்பான் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு எல்லாம் எனக்கு ஒரு பதினஞ்சு இருந்தால் போதும் மட்டும் ரெண்டு வருஷத்துக்கு முந்தை அழுதிருப்பீங்களே அந்த ரெண்டு வருஷத்துக்கு புறம் எல்லாம் பயனஞ்சை தந்திருப்பான் அதுதான் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் நாட்டில் கேட்டிருப்பீங்க ஆளா எனக்கு கஷ்டம் போய் இந்த எல்லாம் முடிஞ்சு முழு திருப்தியாக வாழணுன்றதை இங்கே வந்துடுங்க யாரு தந்துட்டாங்களா ஆனால் இன்னொருதுவாக கேட்குறீங்க அல்லாட்ட யா இல்லை இன்னும் கொஞ்சம் கஷ்டம் என்ன செய்யுது இருக்குது இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டோம்னா போயிடுவோம் முடிக்க மாட்டோம் என்ன செய்ய மாட்டோம் முடிக்க மாட்டோம் நாமளாக யோசிச்சு சில சேஞ்சஸ் உண்டாக்காத வரைக்கும் வாழ்க்கையில் தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும் தேவையும் ஆசையும் என்றைக்கு முடியுதோ அண்டையோட வாழ்க்கை என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் முடிச்ச தான் வாழ நினைச்சீங்கடா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க வாழ மாட்டீங்க ஒரு இடத்துல நிறுத்தப்பழங்க கொஞ்சம் அதாவது ஒரு பெரிய இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள இதில் நீங்க இப்போ நம்ம இந்த பிளான் சாரி தான் செய்யணும்னா அடுத்த பிரச்சனை என்ன இது யார்கிட்ட சொல்லணும் முதலாவது மனைவிட்டு சொல்லணும் அங்கே சரி வராதே அங்கே தான் சைனே கிடைக்காது அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க யோசிப்பீங்க அந்த பகுதியில் என்ன செய்யறேன் எப்பையும் நம்ம ஒரு வேலையை செய்யக்குள்ள நம்ம சொல்லிட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா தான் நிறைய பிரச்சனை எதை சொல்லணும்னு தெரியாது எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது நம்ம வந்து ஒரு பிளானை ஏற்படுத்துகிற நேரத்து நிறைய யோசித்து நீங்கள் ஏற்படுத்துனீங்கன்னு சொன்னால் என்றைக்கும் நீங்கள் பழைய நிலைக்கு நான் போக தயார் என்ற மனோநிலையோட உங்களோட குடும்பத்தை உருவாக்கினேன் வைங்களேன் நிறைய நாங்கள் என்ன செய்திருப்போம் மாறியிருப்போம் ஆனால் அந்த மனோநிலை நம்மிடத்தில் என்னது இல்லை இதனால தான் இந்த சிக்கல் நம்மளுக்கு வருகிறது அன்புள்ள சகோதரர்களே சிறு சின்ன உருதா ஒரு பொது உதாரணம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் ஒரு பொது உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு கதை நம்ம புரிந்து கொள்வதற்காக கீழே உள்ளவங்கள பார்க்குற உள்ளவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு செய்தி பாருங்கள் ஒரு 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 பெரிய ஒரு கலைமான இடத்தில் ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை ஒரு ஒருவர் வீட்டில் வாழ்றாரு அவர் வீடு சின்ன வீடு அவர் முப்பது நாற்பது ஆடுகளை வளர்க்குறாரு சின்ன வீட்டில் வாழ்கிறாரு எப்போ பார்த்தாலும் அந்த மனைவியை பிரச்சனை என்ன இந்த வீடு நிம்மதியில்லை கால நீட்டை இல்லாம இருக்குது கையை நீட்டை இல்லாமல் இருக்குது நிம்மதியாக தூங்க இயலாது கொஞ்சம் ஒரு பெரிய வீட்டுக்கு போகக்கூடாதா என்று நிம்பர் நிம்மதியில்லை நிம்மதி நிம்மதி இல்லை இனி இவர் எப்படினா இந்த நிம்மதி அடைகிறதுன்றதுக்காக இவர் ஒரு அறிஞர் எப்படி நான் நிம்மதி அடைதல் அப்படின்னு கேட்குறாரு நான் எதை சொன்னாலும் நீ செய்வியான்னு கேட்குறாரு நான் எதை சொன்னாலும் செய்வேன் ரைட் உனக்கு ஏதாவது பிஸ்னஸ் என்ன பண்ண எனக்கு ஆடு இருக்கி ஒரு முப்பது ஆடு சரி நீ இந்த முப்பது ஆடை எதுக்கு போகிறோம் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுக்கணுன்றார் ஏ பிரச்சனை நான் வந்ததே வீட்டுக்கு நெருக்கம் நிம்மதி இல்லைன்றதுக்கு இந்த முப்பது ஆடையை நான் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுத்தா பிரச்சனை டபுள் ஆகுமே நீ எது சொன்னாலும் செய்கிறேன்னு சொன்னியா இல்லையா சரி போ முப்பது நாள் வாண்டார் அன்றைக்கு போய் ஏதோ மனைவி நல்ல ஒரு முடிவோடு வந்திக்கிறான்னு எதிர்பார்த்தா முப்பது ஆடையும் வீட்டுக்குள்ளே எடுக்கிறாரு சரி என்ன முடிவு யார் வழிகாட்ட உனக்கு முடியுன்னு சொன்னால் நான் நிம்மதி அடையிறதுக்கான வழி முப்பது ஆடை வீட்டுக்குள்ளே எடுத்து இத்த அப்போ வீட்டுக்குள்ளே வாழ்க்கையும் போது ஆடும் வீட்டுக்குள்ளே ஏற்கனவே இருந்ததை விட டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சு தின்னந்தோறும் பார்த்தா பிரச்சனை டபுள் ஆகிடுச்சு இவருக்கு என்னடா இவர் என்னமோ வழிகாட்டுறார் இப்படி ஒரு முசீபத்தை கொண்டு போட்டார்னு டெய்லி பொறுமையாக ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு இருபத்தொம்பது எப்போ வரும் என்றதே காலத்தை கழிச்சிக்கிறார் டெய்லி மனைவி நிம்மதி இல்லை நிம்மதி டபுள் ஆகிடுச்சு இருபத்தி ஒன்பதாம் நாள் முட்டச்சுன்னே ஒரே ஓட்ட அறிஞர் அறிஞ்சிட்டேன் போய் அறிஞரே இருபத்தொன்பது நாள் முடிஞ்சிச்சு எப்போ அடுத்தது என்ன செய்யணும் ஆடெல்லாம் எல்லாம் வெளியே எடுங்கண்டார் அது ஏற்கனவே வெளியே தானே இருந்துச்சு திருப்பியே வெளியே வெளியே எடுங்கண்டார் அன்றைக்கு ஏதோ சொன்னார் போனார் ஆட்டையெல்லாம் வெளியெடுத்து வீட்டை களை வீட்டு அன்றைக்கு நைட்டுக்கு தூங்குறாரு மனைவி சொல்கிற அப்பா என்ன ஒரு நிம்மதி அப்படின்ட்டு சொன்னார் இந்த வீட்டில் இவ்வளோ நாள் நான் காணாத ஒரு நிம்மதி இன்றைக்கு என்ன செய்து வந்தது அண்டு அப்போ பார்த்தா பார்த்து நிம்மதியா அதுதான் இருக்கில்லையே இந்த வீட்டில் இப்போ எப்படி வந்தது அது எப்படி வந்து சொல்லுங்க போவோம் நம்ம கீழே பாருங்கடா செய்ய மாட்டோம் போக வச்சார் அவர் பாருங்கடா ஃபீல் வரலையே நீ போ கீழுக்கு கீழுக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வந்தே என்று சொன்னால் அந்த இடத்துல நிம்மதி உனக்கு என்ன செய்யும் புரியும் இந்த முப்பது நாள் பட்ட கஷ்டத்தில் அது இந்த வீட்டில் நிம்மதி இருக்கிறது என்னது ஃபீலிங்க்கு வந்தது இதுதான் மனிதனுடைய உலகத்துடைய இயல்பு அன்புள்ள சகோதரர்களே நிறைய ஆசையில் இருந்துட்டிருப்போம் ஆனால் பயங்கரமான ஒரு சூழல் வரவு என்ன நினைப்போம் யெல்லாம் நாட்டுக்கு போய் சேர்ந்தாலே போதும் அப்படி நினைக்கிறோமா இல்லையா ஏ பிரசிடண்ட் வந்தா ஏன் என்ன வருது எவ்வளோ ஒரு பெரிய ஐடியா இல்லை ஏன் இல்லாமல் போச்சு கீழ்நிலையை கண்டுரும் காண்றோம் ஃபீலிங் இல்லை கண்ணால் காண்றோம் கண்ட உடனே என்ன முடிவு எடுக்கிறோம் ஒன்றும் இல்லை என்னை உயிர் விட்டால் எனக்கு என்னது போதும் என்ற லெவலுக்கு நம்ம என்ன செய்கிறோம் வருகிறோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தால நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் திருப்தியான வாழ்க்கை திருப்தியான மனநிலை அல்லாஹு தாட்ட கேளுங்க அல்லாஹு மின்னஸ் அல் உல் ஹுதா ஒத்துகா வல் அஃபா ஃபல் ஹினா யாரெல்லாம் உன்னிடத்தில் நேர்வழி போதும் என்கின்ற மனப்பான்மையை இறையச்சத்தை நான் பேணுதலான வாழ்வை நான் கேட்கிறேன் அது மட்டும் நம்மளுக்கு என்ற தகோதரிகளை இந்த உலகத்தில் உங்களை மாதிரி திருப்தியாக வாழ்கிற எவரும் இருக்க மாட்டேன் இன்றைக்கெல்லாம் நொந்து நொந்து வாழ்வதற்கான என்ன காரணம் தெரியுமா நம்ம ஒன்றின் மீது ஆசை வைத்திருக்கிறோம் அதை பெரிய இலக்காக வைத்திருக்கிறோம் இதை மட்டும் நம்ம அளவாக வைத்துக்கொள்ள ரெடியாக இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் கவலைப்படுவதற்கு வேறு எதுவுமே இருக்காது கவலைகள் வேதனைகள் வார்த்தை எப்படி அணு பதறக்கூடாது என்ன பிரச்சனை வந்தாலும் பதறாமல் அல்லாஹ் இதை ஏற்படுத்தியிருக்கிறான் இதுக்கு ஒரு வழி உண்டு உலகத்தில் என்று மட்டும் நீங்கள் நினச்சி பழகிட்டீங்கன்னு சொன்னால் பலஸ்தீனை நினைங்க போதும் பக்கத்தில் கண்டு கொண்டு இருக்குங்கிற கொத்தாக இறைச்சிகள் போல போடப்பட்டு கொண்டு போகிற குழந்தைகளை மட்டும் நினைங்க உங்களோட வாழ்க்கையில் வந்து அல்லா எவ்வளோ திருப்தி தந்திக்கிறான்னு என்ன செய்யும் பக்கத்தில் உள்ள நாடு பக்கத்தில் உள்ள நாடு நீங்கள் திருப்தியை அனுபவித்து கொண்டிருப்பதற்கு அப்படி மேலுக்குள்ளே ஒரு நாடு அல்லாஹூத்தாலா இவ்வளோ தந்திருக்கிறானே என்று நினைத்து நண்டு செலுத்துவோம் ஆனால் அப்படி இல்லை நமது மனோநிலைகள் அப்படி இல்லை அன்புள்ள சகோதரர்களை ஒரு அறிஞர் சொன்னார் எப்படி அமல்கள் எல்லாம் மௌத்தை உனக்கு வெறுக்க வைக்கிறதோ இந்த உலகத்தில் செய்கின்ற எந்த செயல்களெல்லாம் மரணத்தை உனக்கு வெறுக்க வைக்கிறதோ அதை விட்டு பழகு நீ என்றைக்கும் மௌத்தை பயப்பட மாட்டாய் எப்படி எந்த அமலெல்லாம் உனக்கு மௌத்தை வெறுக்க வைக்கிறதோ அந்த செய்யாத மீந்து பழகு உனக்கு மௌத்தை பத்தி அச்சம் என்ன செய்யாது இருக்காது நீ ஒரு வேலையை செய்கிறாய் யாரெல்லாம் நான் மௌத்தாக கூடாது இது கொஞ்ச நேரம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அதை விட்டு நீ மௌத்தை பத்தி என்ன செய்ய மாட்டாய் பயப்பட மாட்டான்னு சொன்ன நம்ம எதில் ஈடுபட்டிருப்பதனால நம்ம மரணத்துக்கு பயந்து கொண்டு அதுகளை விட என்ன செய்யணும் பழக வேண்டும் சகோதரர்களை பாருங்கள் ஒரு சின்ன ஒரு உபதேசம் ஒரு அறிஞர் கேட்க ஒரு இடத்துல நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையில் மௌத்தாக தயாரா எல்லாரும் என்ன சொல்லுவோம் இல்லை சரி இதற்கு பின்னால் உங்களுக்கு மாறுவதற்கான சிந்தனை நிலைமை நாளைக்கு மாறுவோம் நாலண்டைக்கு மாற வேண்டிய ஏதாவது ஒரு ஐடியா இருக்குதா நாலு ஐடியா எல்லாம் என்னது இல்லை சரி இந்த நிலையில் மௌத்து வராத நம்பிக்கை உங்களுக்கு உண்டா இல்லை அப்படி இருந்து நீங்கள் மாறலைண்டா நீங்கள் புத்திசாலியே இல்லை மூன்று நிலை இப்போ மௌத்து வாரத்தை நம்ம என்ன செய்யலை விரும்பலை நாளைக்கு இந்த நாளில் மாறுவோம் என்ற எண்ணமும் இல்லை இப்பொழுது மௌத்து வராது என்கின்ற உறுதியும் இல்லை அப்படி இருந்து மாறலாம் நம்ம புத்திசாலியா இல்லை ஆபத்து வருமெண்ட்டு தெரியுது ஆபத்து தப்பு ஐடியாவும் இல்லை வராதுன்ற உறுதியும் இல்லை போகிற ஐடியாவும் இல்லை அப்படின்னா இது புத்திசாலியுடைய இல்லை ஹசனுல் பசரி ரஹமதுல்லா அவர்கள் வீதியிலே நின்று கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஜெனாசா போகிறது ஒரு ஜெனாசா போகிறது பக்கத்தில் ஒரு நண்பரை பார்த்து சொல்கிறார் இந்த ஜனாசா இப்பொழுது மௌத் இந்த உயிர் போய்ட்டு அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதற்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்துக்கு அல்லாஹுத்தாலா அனுப்பினால் திருப்பி பழைய பாவங்களை இந்த ஜனாசா செய்யுமான்னு கேட்டார் நிச்சயமாக செய்யாது ஏன்னா மௌத்தை கண்டு வந்துட்டு கபரை கண்டுட்டு வந்துட்டு ஒரு நாளும் செய்யாது இப்போ அல்லாஹுத்தாலா அந்த ஜனாசாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பானான்னு கேட்டார் கொடுக்க மாட்டான்றார் அல்லாஹூ தாலா அந்த ஜெனாசாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காது விட்டாலும் உனக்கு தந்திருக்கிறான் உனக்கு என்ன செய்கிறான் இப்போ அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னான் அன்புள்ள சகோதரர்களே இதை விட ஒரு உபதேசம் சொல்ல முடியுமா நம்ம மௌத்தாகி எழும்பினா அல்ல அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல ஆனால் மரணத்தை காட்டி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் நம்ம மாறவில்லை என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே மாற்றங்கள் நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி நமது பொறுமை போதும் என்கின்ற மனப்பான்மை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே யாரும் முதல் முதலாக ஒரு விஷயத்தை பழக வேண்டும் மக்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை வைத்து உங்களை தீர்மானிக்க வேண்டாம் அல்லாஹ் உங்களை எப்படி பார்க்கிறான் என்பதை வைத்து மட்டும் தீர்மானிக்க பழகுங்கள் இந்த இகலாஸ் மட்டும் வந்தால் உங்கள் உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு பெரிய தைரியம் இருக்கும் மறுமை வாழ்க்கையிலும் இருக்கும் இவர் என்ன நினைப்பார் நமது பொருளாதார ஸ்டேட்டஸ் என்ன இவரது வாகனங்களுக்கு முன்னால் எனது நிலை என்ன இவரது பொருளாதாரத்துக்கு முன்னால் நமது நிலை இதை மட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் யோசிக்க வேண்டாம் அல்லாவுக்கும் மிகவும் விருப்பமான தூதர் எப்படி ஏழையாக இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நீங்கள் கேவலப்படுத்திக் கொள்கின்ற பழக்கம் இருக்கிறதே அது இருக்கக்கூடாது கேவலப்படுத்தி கொள்கின்ற பழக்கம் இருக்கக்கூடாது அது எப்படி இருக்கும் எந்த பெரிய ஒரு வசதி படைத்தவருக்கு முன்னால் இருந்தாலும் உங்களோட மனசை அவரை நினச்சி பதறாது பொறாமப்படாது கஷ்டப்படாது நிறைய பேர் அப்படியே இல்லை எனக்கு பணமெல்லாம் கணக்கில்லைன்னு மற்றவனை மற்றந்த இடத்துலையே என்ன செய்கிறது குறியாய்க்கிறது பணக்காரனை பார்த்து இவன் எல்லாம் ஹராத்தில் உழைச்சதாண்டு அவனுக்கு ஒரு விமர்சனம் அவன்கிட்ட வண்டியில் இவர் ஏற்றிட்டு போகலன்னு வைங்களே இவன் இது இது இன்சூரன்ஸ் போட்டு எடுத்து விளங்கிட்டா அல்லது ஃபினான்ஸில் எடுத்து என்னத்தையோ ஒன்று சொல்லி கேட்குறேன் இந்த பதற்றத்தை விடுங்க நீங்கள் ஏன் அவர்களை பார்த்து பதற்குறீர்கள் எல்லா இடத்துல தான் உங்களோட இருக்குது ஒன்று உங்களை அவர்களை குறைக்கவும் இயலாது அவர்கள் உங்களை அதிகப்படுத்தவும் முடியாது எவ்வளோ வசதி இருந்து வந்தால் நம்ம மேலுள்ளவர்களை பார்த்து நம்ம பதறக்கூடாது நம்ம எந்த மனநிலை உருவாக்கணும்னு தெரியுமா ரப்புல் ஆலமின் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹூத்தாலா இந்த உலகத்திலும் வசதியைத் தருவதற்கெனது அவசரமாக ஒரு வசதியை தந்து கண்ணாவினான் உங்களை வளர்ப்பதற்கான வாய்ப்பு எல்லா இடத்துல இருக்கிறது ஆனால் அது உங்களை பெரியாளாக்கவும் கூடாது இது உங்களை கேவலப்படுத்தவும் கூடாது இந்த மனோநிலை நீங்கள் பழகினீங்க என்று சொன்னால் உலகத்தில் இந்த இஹ்லாஸ்தான் ஒட்டு துணி போட்ட நபித்தோழர்களை செருப்பட்ட நபித்தோழர்களை ஆட்சியாளர்களாக என்ன செய்தது கொண்டு வந்து சேர்த்த யாருக்காக வாழ்தல் அல்லாஹுக்காக வாழுகின்ற அந்த ஹிலாஸ் அல்லாஹ் நினைக்கக்கூடிய அந்த ஹிவாஸ்லா அலுவலம் சொன்னார்கள் வீட்டு வாசல்களில் பரட்டை தலை கோலத்திலே வரக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம என்ன செய்து விடுவோம் விரட்டி விடுவோம் ஒன்றும் கொடுக்காம ஆனால் அல்லாஹுவிடத்தில் அவர் சத்தியம் செய்து ஏதாவதை சொன்னால் அல்லாஹ் தாலா நிறைவேற்றி விடுவான் வைனமின் கும் ரிஜாலன் உங்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அலூக்கும் தீனாரன் அவ் திருகமன் உங்களிடத்திலே திருகத்தையோ தீனாரையோ கேட்டால் அவர்களுக்கு கொடுக்க மாட்டீர்கள் ஏழைகள் கஷ்டப்படுறாங்க ஒரு கோல

அப்போ என்னவே அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான சில மனோநிலைகளை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் மாற்றம் என்பதை நாம் யோசித்து முயற்சித்து மாறாது விட்டால் ஒரு நாளும் ஏற்படுத்தி கொள்ள முடியாது காலம் நம்மளுக்கு கொஞ்சம்தான் அந்த கொஞ்சம் காலம் நம்மளை விட்டு போய்கொண்டே இருக்கும் இந்த உரையும் உங்களுக்கு ஒரு நாளில் மறந்து போய்விடும் அதனால் ஒரு இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு நிலமையை நினைத்து மாற்றம் அடைய வேண்டும் என்ற முயற்சியை மட்டும் கைவிடாது அதில் மட்டும் நீங்கள் சரியாக போனீங்கடா இஹ்லாஸாக நின்னீங்கன்னு சொன்னால் மாற்றத்தை நீங்கள் கொஞ்சம் காலத்துக்குப் பிறகு நீங்கள் இருந்த இடத்தையும் இப்பொழுது இருக்கிற இடத்தையும் பார்த்து என்ன செய்வீர்கள் உணர்வீர்கள் அல்லாஹு ஆலமீன் எம் அனைவரது செயல்பாடுகளையும் சிறந்த முறையில் மாற்றி இறைவனுக்காக வாழ்ந்த மக்களாக ஆக்கியவர்கள் புரியவானி ஹதா வாஷ்ரஃப்லா அலி வழக்கம் اللهم ارحم امي كما رحمتني صغيرا اللهم اسعد امي كما اسعدتني كبيرا اللهم تقبل من امي اعمالها صغيرها وكبيرها اللهم اجعل امي من الذين لا خوف عليهم ولا هم يحزنون واكرمنا بالفردوس الاعلى من الجنه يا كريم